In the sweet loving name of Jesus Christ for those who have come in the third day's meeting. இந்த மூன்றாம் நாள் மாலை வேளையில உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy in Christ in meeting you this third evening also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. Let us start our attention to John's Gospel chapter 3 the first 3 verses. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். There was a man of the Pharisees named Nicodemus, a ruler of the Jews. The same came to Jesus by night and said unto him, Rabbi, we know that thou art a teacher come from God, for no man can do these miracles that thou doest except God be with him. Jesus answered and said unto him, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. நாம் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு மனிதன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்த சில காரியங்களை நாம் படித்துக் கொண்டிருந்தோம். During the past 2 days, we have been studying the thing concerning a person coming to Lord Jesus Christ in the night hour. நிக்கோதேமு என்கிறதான மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகல் வேளையிலே சந்திக்க தைரியம் இல்லாதவனாக இரவு வேளையிலே அவரை அவன் சந்திக்க முடியாக வந்தான். A man called Nicodemus, he did not have the courage to meet Lord Jesus Christ during the daytime, therefore he came to see him in the night hour. மனிதனுக்கு பயந்திருக்கலாம், சமுதாயத்துக்கு பயந்திருக்கலாம், அதிகாரங்களுக்கு பயந்திருக்கலாம், ஆனால் எப்படியாயினும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவனை தூண்டிக்கொண்டே இருந்தது. Perhaps he might have feared the society, the members of the society and the rule and authority. Anyhow, he had a desire to see Lord Jesus Christ, therefore he came. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே பகல் காலமாக இருந்தபடினால் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட பொழுது உண்மையான கடவுளை அவன் தேடாமல் இருந்திருக்கலாம். Perhaps during his lifetime, the daytime, as his needs were met, he was not seeking the true God. ஆனால் அவன் ராக்காலம் வந்த பொழுது இயேசுவினை தேடி அவன் கடந்து வந்தான். When a night hour came in his life, he came to see Lord Jesus Christ. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ராக்காலங்கள் சில நேரங்களிலே வந்து விடுகிறது. In the life of every individual, in his lifetime, sometimes he faces a night hour. அவன் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அவனுக்கு விடிவு காலம் வருகிறது இல்லை. Even though he is making a lot of efforts, he is not seeing the dawn. அவன் பல சில மனிதர்களை நாடுகிறான். He is seeking certain people. ஒன்று முடியாத பட்சத்திலே இறைவனை தேடி அவன் அலைய ஆரம்பிக்கிறான். When everything is impossible, he starts seeking God. இவன் ஒரு பரிசேயன், தேவனுக்காக கிரியை செய்யக்கூடிய ஒரு மனிதன். He was a man called the Pharisee, he was working for God. ஆனாலும் கூட அவனுக்கு ராக்காலத்திலே இயேசுவை தேடும்படியாக ஒரு சிந்தை வந்தது. But he had a mind to seek Lord Jesus Christ during the night. அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ராக்காலத்தையும் மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Beloved Lord Jesus Christ, even today is shining as the true light in order to change the night hour in the life of each and every one. எந்த மனிதனுடைய இருளையும் அவராலே மாற்ற முடியும். He is able to change the darkness in the life of each and every one. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உங்கள் இருதயங்களிலும் பிரகாசிக்க அவர் விரும்புகிறார். The Lord who commanded the light to shine out of darkness, he is also shining in our hearts. வாழ வழி இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். You need not say, I have no way to live. வாழ்க்கையிலே உதவி இல்லை என்று சொல்ல வேண்டாம். You do not say, I have no help in the life. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். Don't say, everybody has forsaken me. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, even though your father and mother may forsake you, he will gather unto you. ஒரு மனிதன் விழுந்து போனான். A man was fallen. ஒரு மனிதன் இருளில் அமர்ந்திருந்தான். A man was sitting in darkness. அப்பொழுது சத்துருக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். That time all the enemies were happy. அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை என்ன? What were the words of him at that time? என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. Oh my enemy, do not rejoice. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். Even though I fall, I will get up. Even though I am sitting in darkness, the Lord will shine against me. ஒளிமயமான ஒரு வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மறைந்திருக்கிறது. An illuminating life is hidden in Lord Jesus Christ. தனிப்பட்ட மனிதனுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ராக்காலம் வருகிறது என்பதை நாம் சிந்தித்தோம்.
we meditated in the life of every individual, there is a night hour in his life. இந்த ராக்காலம் மாற ஒரு மனிதன் இயேசுவினிடத்திலே வந்தால் அவனுக்குள்ளே பல ஜென்மமான அவர் பிறப்புகளை ஆவிக்குரிய ஆன்மீக பிறப்புகளை இயேசு பேச ஆரம்பித்தார். When he came to Lossi, Lord Jesus Christ, the Lord Jesus started speaking to him about the various kinds of spiritual births. அற்புதங்களை தேடி இயேசுவை நாடி வந்த ஒரு மனிதனை பார்த்து இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண மாட்டாய் என்று பேசினார். The man came to Lord Jesus Christ seeking miracles from him, but the Lord started speaking, except you are born again, you cannot see the kingdom of God. அதை புரியாதவனாக அவன் மறுபடி கேள்வி கேட்டபொழுது இயேசு சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே மாட்டாய் என்று சொன்னார். When he was not able to understand that thing, Jesus Christ again spoke to him, except you are born of water and of the spirit, you cannot enter the kingdom of தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது ஒரு பகுதி. One portion is seeing the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அடுத்த பகுதி. Entering into the kingdom of God is the next portion. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது ஒரு நிறைவான ஒரு பகுதி. Inheriting the kingdom of God is a path which is fullness. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு அநேகர் ராக்காலத்தை உணர்கிறோம். In our spiritual life also, many of us are feeling the night hour. ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலையை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? In your spiritual life, how many of you realize that is darkness is surrounding you? ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்வில் இருள் சூழ்ந்து விட்டால் அவனுடைய வாழ்வு முடிந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். When we understand that the darkness is surrounding a spiritual man, that his life is ending. உலக வாழ்வில் ஒரு மனிதன் இருளை சந்தித்தால் அவனை பிரகாசிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Well, if in this world a man is going to meet Lord Jesus Christ, there is Jesus Christ to lighten his life. ஆனால் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்வு இருள் சூழ்ந்து விட்டால் அவனை யார் பிரகாசிப்பது? But if there is darkness in the spiritual life of a man, who can shine him? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வு இருள் சூழ்ந்து விட்டால் அவனுடைய நிலவரம் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான். When in the spiritual life of a person darkness is surrounding, he comes to a very miserable state. இன்றைக்கு நீங்கள் பூமியிலே ஆன்மீக கருத்துக்கள் உள்ள அநேக தலைவர்களை பார்க்கலாம், அநேக மார்க்கங்களை நீங்கள் பார்க்கலாம். In the world you are able to see many people and religions and ways having many spiritual ideas. எந்த மனிதனுக்கு எந்த கருத்து ஒத்து போகிறதோ அந்த ஆன்மீக கருத்தை அவன் சரி என்று ஒத்துக்கொண்டு அதை பின்பற்றுகிறதை நாம் பூமியிலே பார்க்க முடியும். In the world we are able to see when a man finds which opinion is suitable to him, he follows that truth. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட ஆன்மீக வாழ்க்கையிலே பல குழப்பங்கள் இருப்பதை, ராக்காலம் இருப்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். Even among Christians we are going to meditate how these experiences of night is exhibited. இந்த மாலை வேளையில் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட நம்மில் அநேகருக்கு உண்மையான சபை என்ன, உபதேசம் என்ன, சத்தியம் என்ன, இவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ஒரு ராக்காலம் போல பல சபைகளிலே சிக்கி தவிக்கிற அநேக தேவனுடைய ஜனங்களை நாம் பார்க்க முடியும். Today we are able to see many people of God, even though they are true Christians, they are not able to find which is the true church, which is the true fellowship, which is the true doctrine, therefore they are wandering through many churches. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ராக்காலத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Today many people of God are got entangled in such spiritual darkness. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இருள் சூழவே அனுமதிக்க கூடாது. We should not permit darkness to surround in the spiritual life. நான் முதல் இரண்டு நாட்களிலே ஏழு பிறப்புகளை குறித்து உங்களுக்கு விரைவாக சொல்லிக் கொண்டிருந்தேன். In the first 2 days I was mentioning about the seven spiritual births. நாம் நேற்று இரவு நான்காவது பிறப்பாகிய ஆவியின் பிறப்பை குறித்து நாம் சிந்தையிலே கடைசியாக கொண்டு வந்தோம். Yesterday we meditated lastly about the fourth spiritual birth, that is being born of the spirit. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையில் பிறப்பை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். Beloved, today we are going to meditate about the birth of the church. ஒரு தேவனுடைய மனிதன் என்று சொல்லுகிறவன் அவன் சரியான சபையிலே அவன் பிறக்க வேண்டியது அவசியம். A man who is a child of God should be born in the right church. கலாத்தியர் நான்காம் அதிகாரம் 26 வசனத்திலே பார்க்கும் பொழுது மேலான எருசலேம் நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In Galatians chapter 26 it is written 26. Chapter 4 verse 26, but Jerusalem which is above is free, which is the mother of us all. ஒரு மனிதன் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. It is enough if a man simply accept Lord Jesus Christ. அவன் ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது. It is not enough if he simply water baptized. அவன் பரிசுத்தாவி பெற்றால் மட்டும் போதாது. It is not if he receives the Holy Spirit alone. அவன் ஒரு சரியான கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அவன் தன்னை பிறப்புக்குள்ளே அனுமதிக்க வேண்டியது அவசியம். He should permit in his life your birth in the true church, which is the body of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
நாம் வைத்தியராக பார்க்க முடியும். We are able to see Lord Jesus Christ as our physician. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக நமக்கு வெளிப்படுகிறார். Lord Jesus Christ appears as a good shepherd unto us. நம்முடைய யுத்தங்களை நடத்தக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக வெளிப்படுகிறார். He appears as a mighty man who is able to do the battles for us. நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அவர் சம்பூர்ண உள்ள ஒரு தேவனாய் வெளிப்படுகிறார். He appears as a God of fullness who is able to fulfill all our needs. நம்முடைய இயேசு தேவன் நமக்கு ஒரு யெகோவா நிசியாக வெளிப்படுகிறார். Our Lord Jesus Christ appears as a Nehova Nisi to us. நம்முடைய தேவன் நமக்கு யெகோவா ஈரையாக அவர் வெளிப்படுகிறார். Our Lord appears as Jehovah Jireh to us. இப்படி பல விதங்களிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டாலும் In these ways the Lord is appearing in many ways to us. ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமான விதத்திலே தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். To a person the Lord wishes to reveal himself in a different way. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தெளிவாக போக வேண்டுமானால் If in spiritual life a man is his progress clearly ஆன்மீக வாழ்விலே அவன் சரியாக வளர்ச்சியை அடைய வேண்டுமானால் If he is to attain the right spiritual growth in his spiritual life அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி Whether he is a Christian அவன் பரிசேயனாக இருந்தாலும் சரி Whether he is a Pharisee அவன் ஒரு part time or full time pastor ஆக இருந்தாலும் சரி Whether he is a part time or full time pastor யாராக இருந்தாலும் அவன் வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது Wherever he may be there is a place where he has to come அப்படினால்தான் அந்த ராக்காலத்திலே அந்த பரிசேயன் அந்த பாஸ்டர் அந்த நிக்கதேமு இயேசுவை தேடி வந்தான் என்று நாம் பார்க்கிறோம் That is why that Pharisee that pastor that Nicodemus came to Lord Jesus Christ in the night hour ஏன் அந்த பாஸ்டர் இயேசுவை தேடி வந்தார் Why did that pastor come seeking Jesus ஏன் அந்த பரிசேயன் இயேசுவை தேடி வந்தார் Why did that Pharisee seek Jesus நிக்கதேமு என்று வெற்றி வாழ்வு வாழ்கிற மனுஷன் ஏன் இயேசுவை தேடி வந்தார் Nicodemus a man having victorious life why he came to seek Jesus அதிக உபவாசம் எடுக்கிற மனிதன் ஏன் இயேசுவை தேடி வந்தார் A man who was fasting a lot why did he come to Jesus தன்னுடைய சம்பாத்தியத்திலே தசமபாகத்தை சரியாய் செலுத்தக்கூடிய மனிதன் ஏன் இயேசுவை தேடி வந்தான் The man who is given tithes properly in his earnings why he came to meet Jesus அவனுடைய வாழ்விலே எருசலேமில் பிறக்க வேண்டும் சபையிலே பிறக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை வந்துவிட்டது He had desire in his life that he should be born in the church he should be born in Jerusalem இந்த இயேசுவை அப்போஸ்தலராக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் Today we are going to see Lord Jesus Christ as an apostle எபிரேயர்களின் நிருபம் 3 அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது Hebrews chapter 3 the first verse we நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் Consider the apostle and high priest of our confession Lord Jesus Christ எபிரேயர் 3 அதிகாரம் முதல் வசனம் Hebrews chapter 3 the first verse இப்படி இருக்க பரமாளைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே The apostle whom we confess is Lord Jesus Christ himself alone. அப்போஸ்தலரை அவன் ராக்காலத்திலே தேடி போய் சந்தித்தான். He went and sought the apostle in the night hour. அப்போஸ்தலராகிய இயேசுவை அந்த கிறிஸ்து இயேசுவை அவன் ராக்காலத்திலே அந்த பாஸ்டர் போய் சந்தித்தார் That pastor that particular person went and met Lord Jesus Christ the apostle in the night hour. ஏன் ஒரு பிரதான ஆசாரியனை போய் சந்தித்திருக்கலாமே He might have gone and met a high priest. ஏன் ஒரு வேதபாரகரை அவர் சந்தித்திருக்கலாமே He might have met a scribe. ஏன் லேவியர்களை போய் சந்தித்திருக்கலாமே He might have met some other individual. தன்னைப் போல தெளிவு பெற்ற ஒரு பரிசேயனை போய் சந்தித்திருக்கலாமே He might have met another Pharisee who has ஆவிக்குரிய ஆவிக்குரிய ராக்கால மாற வேண்டுமானால் அப்போஸ்தலராகிய இயேசுவை அவன் பார்க்க வேண்டியது அவசியம் If the spiritual darkness is to go he has to see Lord Jesus Christ the apostle ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தன்னை ஒரு அப்போஸ்தலராக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் In this place Lord Jesus Christ is revealing himself as an apostle கிறிஸ்து வாழ்வின் ஒரு சரியான அஸ்திபாரமான ஒரு வாழ்க்கை என்றால் அப்போஸ்தல ஐக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் In the Christian life we have to understand the right kind of beginning is the apostolic fellowship மேலான எருசலேம் நம் எல்லாருக்கும் தாயானவள் அவளுக்கு நாம் பிறந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தையிலே கொண்டு வர வேண்டியது அவசியம் We have to bring into our mind Jerusalem which is above is the mother of all are all we born in him முதலாம் தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 வசனம் 12 வசனத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் நான் தாயைப் போல செயல்பட்டேன் தகப்பனைப் போல செயல்பட்டேன் என்று சொல்கிறார் In 1 Thessalonians chapter 2 verse 7 we are able to read St Paul says I behaved acted as a father and a mother 7 வசனத்திலே நான் தாய் போல் செயல்பட்டேன் என்று சொல்கிறார் In verse 7 he says I functioned as a mother 12 வசனத்திலே தகப்பனைப் போல நாங்கள் செயல்பட்டோம் என்று சொல்கிறார் In verse 12 he says I functioned as a father மற்றொரு இடத்திலே சொல்லும் பொழுது நான் உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார் In another place he says I have begotten you
through the gospel. அப்போஸ்தலர்கள் சபையினுடைய தாய் தகப்பனாக இருக்கிறார்கள். இந்த அப்போஸ்தல ஐக்கியத்திலே நீ ஜெனிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். The apostles are the father and mother of the church. Therefore, you should be born in this apostolic fellowship. இந்த அப்படியானால்தான் உன்னுடைய ஆவிக்குரிய ராக்காலம் நீங்க ஆரம்பிக்கும். Only then your spiritual darkness will be gone from you. எல்லாரும் இன்றைக்கு பல இடங்களிலே ஞானஸ்நானம் எடுக்கிறதை நாம் பார்க்கலாம். Today we are able to see people being water baptized in many places. பல இடங்களிலே ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்குவதை நாம் பார்க்கலாம். We see when the people are praying in various places, the spirit of God is descending. ஆனால் அந்த இடத்தில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் அங்கே இல்லை. But when we examine whether apostles are there, we are not able to say there is no apostle there. சரியான சபையிலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். Beloved people of God, you should be born in the right church. அதனால்தான் நான் சொன்னேன், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is why I said the apostle we confess is our Lord Jesus Christ. நான் ஒரு பாஸ்டர் என்று சொல்லிவிட்டு அவன் அப்போஸ்தலரை தேடாமல் விட்டுவிடவில்லை. Saying that he is a pastor, he did not stop seeking the apostle. நான் ஒரு பரிசேயன் என்று சொல்லி இயேசுவை தேடாமல் அவன் விட்டுவிடவில்லை. Saying he is a Pharisee, he did not stop seeking Jesus Christ. அப்போஸ்தலராகிய அந்த இயேசுவை அவன் தேடி போய் சந்தித்து தன்னுடைய ராக்காலத்தை நீக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறான். He sought the apostle Jesus Christ and met him in the light hour and prayed so that his night hour may be gone from his life. பிரியமானவர்களே, பலவிதமான ஊழியங்கள் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. Beloved people of God, we are not against various kinds of ministries. மற்ற சுயாதீன பாஸ்டர்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. We are not against the independent pastors. நாங்கள் எங்களுக்கு வெளியாக்கப்பட்ட சத்தியங்களை போதிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். We are duty bound to preach the things, the revelations which have been revealed to us. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. God is one, but there are different kinds of ministries. அநேகரை ஆண்டவர் சுவிசேஷகர்களாக ஏற்படுத்துகிறார். The Lord is ordaining many people as evangelists. அநேகரை அவர் மேய்ப்பர் ஏற்படுத்துகிறார். அந்த இடத்துல அப்போஸ்தலர் இருக்க வேண்டியது அவசியப்படுகிறது. For the perfection of the saints, for the perfection of the people of God, apostles are essential. ஜனங்கள் பரிசுத்தமாகும்படியாக சீர்படும்படியாக பரிசேயனை போய் பாருங்கள் என்று வேதத்திலே சொல்லவே இல்லை. In the Bible it is mentioned for the edification of the saints, for the sanctification of the saints, you go and see a Pharisee. தேவன் என்ன செய்கிறார்? What does God do? எபேசியர் 4 அதிகாரம் 12 வசனத்திலே பார்க்கும் பொழுது, In Ephesians chapter 4 verse 12 we read, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து கர்த்தர் சிலரை அப்போஸ்தலராக ஏற்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறார். For the perfecting of the saints he gave some as apostles we read. அதற்கு பின்பு போதகர் தீர்க்கதரிசிகள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் முதலாவது ஏற்படுத்தப்படுகிறவர்கள் அப்போஸ்தலர்கள். Prophets and pastors are the first of all he is ordaining the apostles. ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய வாழ்வினால் ராக்காலம் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெய்வீகமாக முன்னேற இந்த அப்போஸ்தல ஐக்கியத்திலே இணைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. A spiritual child of God in order to be removed from the darkness life, not to grow spiritually, he needs the fellowship of the apostles. நீங்கள் இருக்கிற சபையிலே யார் இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் சிந்தையிலே கொண்டு வாருங்கள். First of all, you should bring to your mind, in the church you are a member, who is there? இன்றைக்கு பல இடங்களிலே பலவிதமான புதுப்புது சபைகள் புறப்படுவதை நாம் பார்க்கலாம். Today in many places various kinds of new churches are originating. ஆனால் தேவன் சபை என்று சொல்லும் பொழுது அதிலே முதலாவது யாரை ஏற்படுத்துகிறார்? But when the Lord says church, who is he ordaining first? முதலாம் கொரிந்தியர்களை நாம் பார்க்கும் பொழுது, In 1 Corinthians we see, ஆண்டவர் அங்கே யாரை முதலாவது சபையிலே ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் சிந்தையிலே கொண்டு வர வேண்டும். First of all, whom God is ordaining in the church, we should bring that point into your mind. முதலாம் கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In 1 Corinthians chapter 12 verse 28 we see, வாசியுங்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறார். It is written, God has set in the church first apostles. பூமியிலே எந்த இடத்துல சபை இருந்தாலும் அந்த சபையிலே முதலாவது அப்போஸ்தலர் இருக்க வேண்டியது அவசியம். In the earth wherever a church is found, in the church first of all the apostles should be found. நீங்கள் இருக்கிற பங்கெடுக்கிற கலந்து கொள்ளுகிற இந்த சபையிலே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்களா என்பதை
நீங்கள் ஒரு விஷயம் உங்களுடைய அறிவிலே கொண்டு வந்து பாருங்க. Once you have to bring into your mind and examine whether in the church when you are having fellowship are there apostles present. யார் அப்போஸ்தலர் என்று நான் உங்களுக்கு பின்னாக விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். Later I will illustrate who is an apostle. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் இருக்கிற சபையிலே ஒரு மனிதன் இருந்தால் தான் ஆவிக்குரிய ரீதியிலே அவன் சரியான விதத்திலே தெய்வீகத்தின் நிறைவை அடைய முடியும். Beloved, only when a person in the church where there is an apostle he can grow spiritually. மேலான எருசலேம் என்கிறதானே அந்த தெய்வீக சபையிலே நீ ஒரு அங்கத்தினராய் இருந்தால் அந்த சபையிலே அப்போஸ்தலர் இருக்கிறார்களா என்பதை நீ சிந்தித்துப்பார். If you are a member of the church Jerusalem which is above, you have to examine whether apostles are present there. அந்த அப்போஸ்தலர்கள் தான் தாய் தகப்பன். Those apostles are father and mother. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் தாய்களுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். In the prophetical books of Isaiah it is written the kings shall be your nursing fathers and mothers. ஒவ்வொரு அப்போஸ்தலரும் ஜனங்களை வணக்கக்கூடிய தாய் தந்தைகளாக இருக்கிறார்கள். Each apostle is a father and mother who are bringing up the children. கலந்து கொள்கிற சபையில் இந்த அப்போஸ்தலர் இருக்கிறார்களா? Beloved, in the church you have fellowship or there are apostles present. இந்த அப்போஸ்தலர் இல்லாவிட்டால் நீ அஸ்திபாரம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாய் என்பதை நீ இன்றைக்கு சிந்தையில கொண்டு வர வேண்டும். Today you have to bring into your mind if there is no apostle in your church you are not in the fellowship. ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? If there is no foundation for a house what it will be. பரலோக ராஜ்யம் என்பது அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The kingdom of God is called a city which is having foundations. எபிரேயர் 11 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 11 verse 10 it is written that it is a city which is built by the with the foundations of God. எபேசியர் 2 அதிகாரம் 19 20 21 22 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது எபேசியன் chapter 2 verses 19 20 21 22 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பளுடைய அஸ்திபாரத்தின் மேலே நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You are built on the foundation of the apostles and prophets and Jesus Christ himself is the chief cornerstone for it. பரலோக ராஜ்யத்திற்கு அஸ்திபாரம் உண்டு. இந்த பூமியிலே காணப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் அஸ்திபாரம் உண்டு. For the kingdom of God there is a foundation, even for the church the body of Christ which is in there is a foundation. பிரியமானவர்களே, தேவனானவர் முதலாவது சபையிலே அப்போஸ்தலரை ஏற்படுத்தினாரே, நீங்கள் இருக்கிற சபையிலே இந்த அப்போஸ்தலராகிய அஸ்திபாரம் இருக்கிறதா என்பதை சிந்தையிலே கொண்டு வாருங்க. Beloved people of God, God has set first of all apostles in the church, but in the church in which you are a member are there apostles present? You have to bring that point into your mind. ஏழு மாடு கட்டணம் என்ன சம்பவிக்க போகிறது? ஒரு மனிதன் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய வீட்டை கட்டி எழுப்ப ஆரம்பித்தான். Foundation upon the stone and started building his house. அதே இடத்துல இன்னொரு மனுஷன் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய வீட்டை கட்ட ஆரம்பித்தான். In the same place another man laid the foundation on the rock and started building his house. திடீரென்று பெருமழை பெய்தது, பெரிய காற்று வீச ஆரம்பித்தது. All of the rain descended and the tempest blew. ஒரு பெரிய வெள்ளம் வந்து அந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை தாக்கி அதை சேதப்படுத்தி இல்லாமலே ஆக்கிவிட்டது. The floods came back upon the house that was built upon the rock. It was destroyed completely. ஆனால் அந்த மழை பெய்த பொழுது கன்மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டதான் அந்த வீடு அப்படியே நிலைத்திருந்தது. அவன் புத்தியுள்ள மனுஷன் என்று இயேசு சொன்னார். But the house which was built upon the rock was able to be remaining firm. Lord Jesus spoke, he was a man having wisdom. மணலின் மேலே அஸ்திபாரம் போட்ட மனுஷனை புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு பேசினார். Jesus spoke, the man who laid the foundation upon the stone is a fool. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பணத்தை செலவழித்தார்கள். Both of them spent money in the similar way. ரெண்டு பேரும் அதிகமாக தங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினார்கள். Both of them spent a lot of time for it. தங்களுடைய முழு எனர்ஜியை அதற்காக செயல்படுத்தினார்கள். They spent their entire energy for எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அதை கட்டி முடித்தார்கள். They toiled for many years and completed it. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு போல அந்த சோதனை வந்து அமைந்தது. The trial came as an end for everything. கடைசியாக நிலைத்து நின்றது யார்? Finally what was the sound? அந்த கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டது. The foundation was laid put upon the rock. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அந்த கன்மலை ஞான கன்மலை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்று சொல்லியிருக்கிறார். Lord Jesus Christ that God our spiritual rock. அந்த இயேசு கிறிஸ்து அஸ்திபாரக்கல், அவர் ஒரு மூலைக்கல்லாக இணைக்கப்பட்டிருக்கிறார். Jesus Christ is the foundation stone, he is the cornerstone. அந்த கார்னர்ஸ்டோன்ல அந்த மூலைக்கல்லில் தான் அப்போஸ்தலர்கள் என்கிற அஸ்திபார கற்கள் இணைந்து கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. Upon the cornerstone
stone only there. Foundations, apostles and prophets is laid. அந்த அஸ்திபார கற்களுக்கு மேலே மாளிகை முழுவதும் கூட்டி விஸ்வாசிகளாக இணைந்து அது கட்டப்பட்டு வருகிறது. Upon the foundations, it is built as a mansion with the help of the believers upon it. ஏசு எந்த சூழ்நிலையிலே இந்த அஸ்திபாரம் இல்லாத தன்மையையும் அஸ்திபாரம் உள்ள தன்மையையும் பேச ஆரம்பித்தார். Upon which situation Lord Jesus spoke about the foundation state and the foundation less state. அதற்கு முன்பாக உள்ள வேத வசனங்களை நீங்கள் உங்களே கவனத்தை திருப்பி பாருங்கள். You turn your attention the verses that are before it. ஒரு மனிதன் வந்து இயேசுவினிடத்தில் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம். A man came to Lord Jesus and said, we have cast devils in your name. இன்னொருவன் சொன்னான், உம்முடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்கதரிசனத்தை சொன்னோம். Another man said, in your name we have prophesied. உம்முடைய நாமத்திலே அற்புதங்களை செய்தோம். In your name we did miracles. இதையெல்லாம் கேட்டுவிட்டு இயேசு சொன்னார், அக்கிரமை செய்கிறவரே நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார். Hearing all these things Jesus spoke, you that workers of iniquity depart from me. தீர்க்கதரிசனம் சொன்னது தப்பா? Is it wrong that they prophesied? பிசாசுகளை துரத்தினது தவறா? Is it wrong that they cast away devils? அற்புதங்களை செய்தது தவறா? Is it wrong that they did miracles? பிரியமானவர்களே, ஏன் இயேசு உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார்? Why beloved Jesus spoke, I do not know you. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தான் நடந்து கொண்டே இருந்தது. Everything was happening in the name of Jesus. ஆனால் அதிலே என்ன நடந்தது? But what happened in it? அங்கே அஸ்திபாரம் இல்லை. There was no foundation. ஆனால் தான் இயேசு சொன்னார், நான் உங்களை அறியேன். That is why Jesus said, I do not know you. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே அதிலே பிரவேசிப்பான் என்று சொல்லிவிட்டு தான் அஸ்திபாரம் உள்ளதான வீடு கண்மலை இல்லாவிட்டால் மணல் இதை குறித்து இயேசு பேசினார். He who says Lord, Lord shall not enter the kingdom of God, but who does the will of God alone will enter the kingdom of God. Saying this, he said the parable about the rock and sand. நீங்கள் வருடக்கணக்காக ஒரு சபைக்கு காணிக்கையை நீங்கள் வாரி வழங்கிக் கொண்டிருக்கலாம். Perhaps you may be giving a lot of offerings to a particular church. வருடக்கணக்காக நீங்கள் ஊழியம் என்கிற பெயரிலே ஒரு சபையில் இணைக்கப்பட்டிருக்கலாம். Perhaps you may have been appointed in church for many years in the name of a pastor. பிரியமானவர்களே, அஸ்திபாரம் இருக்கிறதா? Beloved, is there a foundation? அஸ்திபாரமாகிய அப்போஸ்தலர் இருக்கிறார்களா? Is there the foundation, the apostles? அப்போஸ்தலராகிய இயேசு அதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறாரா? Is apostle Lord Jesus Christ the cornerstone for it? நீங்கள் கண்மலையிலே வீடை கட்டுகிறீர்களோ இல்லாவிட்டால் பெருமணலிலே நீங்கள் உங்களுடைய வீடை கட்டுகிறீர்களோ? Are you building your house upon the rock or upon the sand? பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் இல்லாத அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட ஆரம்பிக்க போகிறது. Beloved people, all the foundations which are not having the apostle are being shaken. கொரிந்தியருக்கிற நிருபத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? To Corinthians, what does St. Paul say? நான் ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். I laid the foundation as a wise master builder. அங்கே ஒருவன் அவன் புல்லினாலே கட்டி கொண்டிருக்கிறான். One man is building with grass. ஒருவன் வைக்கோலாலே கட்டி கொண்டிருக்கிறான். One man is building with hay. இப்படி எல்லாம் பல விதங்களில் அவர்கள் கட்டுகிறார்கள். In many ways they are building it. முதலாம் கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 11 12 நீங்கள் இதை பார்க்கலாம். In 1 Corinthians chapter 3 verses 10 and 11 we can see. ஒருவன் மரத்தினாலே கட்டுகிறான், ஒருவன் புல்லினாலே கட்டுகிறான், ஒருவன் வைக்கோலினாலே கட்டுகிறான். A man is building with woods, another man with hay, another man with stubble. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் நீங்கள் எந்த தன்மையிலே கட்டுகிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தையிலே கொண்டு வர வேண்டும். The spiritual people of God should bring to your mind what type of material you are building. இன்றைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் தாங்கள் எந்த விதத்தில் கட்டுகிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். Today many people of God forget with which material they are building the house. சென்னை தாம்பரத்தில் ஒரு இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். At தாம்பரம் in சென்னை they are prophesying in a place. அங்க போர்டே போட்டுருக்கிறான். If their body is exhibited. இயேசுவின் நாமத்திலே இங்கே குறி சொல்லப்படும். In the name of Jesus, sooth saying will be done. இயேசுவின் நாமத்துல குறி சொல்றதாக போர்டே போட்டு வச்சிருக்காங்க. The body is exhibited in the name of Jesus, sooth saying is done. அதனால தான் நான் நேத்து சொன்ன தீர்க்கதரிசிகளை தேடி போகாத, நீயே தீர்க்கதரிசியாக மாறலாமே. That is why I said do not go seeking the prophets, you can become a prophet. உனக்குள்ளே தேவனுடைய சக்தி அபரிமிதமாக இருக்கும் பொழுது நீ ஏன் மற்ற இடங்களுக்கு தேடி அலைகிறாய்? When the power of God is abundantly present in you, why you should go and seek other people? உனக்குள்ள அஸ்திபாரம் இருந்தால் உன்னுடைய வளர்ச்சி சரியான விதத்தில் அமைந்துவிடும். If there is a foundation in you, your growth will be in the right type. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சந்திக்கப்பட்ட பொழுது, when St. Paul the apostle was met, அந்த சிலுவை தரிசனம் கிடைத்த பொழுது, when he saw the vision of cross, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்கிறார். He said, I am not disobedient to the heavenly vision. என்ன நடந்தது? What happened? அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்ற உடனே, when he saw a vision and received the Holy Spirit, அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது, உடனே ஊழியம் செய்யணும். He had said that he do ministry. உடனடியாக பைபிளை தூக்கி கொண்டு தாமதமின்றி கிறிஸ்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். At once he took the Holy Bible
Bible and start preaching Jesus Christ is the Lord. இன்னும் இன்னொருடத்தில் சொல்லும்பொழுது. In other ways. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? "நான் முன்னே அப்போஸ்தலராக இருக்கிறவர்களுக்கு நான் ஆலோசனை பண்ணவில்லை." I did not consult with the people who are apostles. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணவும் இல்லை. I did not consult the flesh and blood. ஆனால் நான் அதற்கு முன்பாகவே அரபிதேசத்திற்கு ஊழியத்துக்கு போய்விட்டேன் என்று சொல்லுகிறார். Before that I had gone to Arabian land for ministry. இன்னைக்கு ஞானசான எடுத்து பரிசுத்தாவி பெற்ற உடனே எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு பாஸ்டர்ஸ்னு கிளம்பிவிடுகிறார். Today many people as soon as they receive the Holy Spirit and water baptized, they take the Bible, say they are pastors and do the ministry. சமயம் வைத்தாலும் சமயம் வைக்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணினு தீமோத்தேயுக்கு சொன்ன உடனே எல்லாருமே தீமோத்தேயு என்று தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள். To Timothy it was written, if you are time or not preach the gospel, all people are thinking they are Timothy's. ஆனால் இங்கே அவன் ஊழியத்துக்கு கிளம்பிவிட்டான். But so there is no standard in that ministry. ஆனால் அதற்கு பின்பு அப்போஸ்தல ஐக்கியத்தை குறித்து கேள்விப்பட்டான். Then he heard about the apostolic fellowship. ஒரு பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு ஊழியனாக பவுல் மாற்றப்பட்ட பின்பு அப்போஸ்தல ஊழியத்தின் மேன்மையை குறித்து கேள்விப்பட்ட உடனே அதற்கு அவன் இறங்கி வந்தான். After St. Paul heard about did he become a great servant of God, he heard about the apostolic ministry and he came and met them. அப்போஸ்தலர் 9:27 பார்க்கும் பொழுது அப்போஸ்தலாகிய பவுல் பர்னபா மூலமாக அப்போஸ்தலத்திலே அவன் அழைத்துக் கொண்டு போகப்பட்டான். In Acts of the Apostles chapter 9 verse 20 so apostle Paul through Barnabas was taken to the apostles. ஒரு சாதாரண ஒரு சுயாதீன பிரசங்கியாக இருந்தான பவுல் அப்போஸ்தலரோடு போய் இணைந்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கலாம். We are able to see an independent preacher, Paul joined with apostles. எப்படி சபையை விடுவது, எப்படி ஸ்தானத்தை விடுவதெல்லாம் யோசிக்க வேண்டாம். எப்படி அஸ்திபாரத்தில் போய் இணைகிறது என்பதை மாத்திரம் நாம் சிந்தித்தால் நலமாக இருக்கும். You should not think how I can lose my status and position. Better think about joining the foundation. அப்படி சுயாதீனமாக ஊழியம் செய்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எபேசியர் 2:20 சொல்லுகிறார் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அஸ்திபாரங்கள் என்று பேசுகிறார். Paul who started the ministry in an independent way in the Ephesians upon the foundation apostles and prophets the church is built. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற अनेक நிருபங்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள். In the New Testament most of the epistles were written by this apostle Paul. அவர்தான் சொல்லுகிறார் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள். He himself apostles and prophets are the foundation stone. அப்படியே சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். அவன் தனியாக இருந்தவன் ஆனால் அஸ்திபாரத்தை குறித்து வெளிப்பாடு கிடைத்த உடனே அவன் இறங்கி வந்து சேர்ந்து விட்டான். Previously he was independent when he got revelation about the fellows apostles he joined them. அநேகர் சொல்கிறார்கள் 12 அப்போஸ்தலர் தான் மதோடு முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். Many people say along with the 12 apostles the history of apostles has ended. நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல பாருங்க ஒவ்வொரு நிருபங்களும் எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லியிருக்கு. அப்ப இவர் 13வது அப்போஸ்தலர் என்பதை நீங்கள் சிந்தையிலே கொண்டு வரலாம். You read the Bible it is written the epistles were written by apostle Paul. Therefore you have to bring to mind the apostle 13th and Paul. அடுத்ததாக அப்பொல்லோஸ் என்கிற ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கலாம். We see a man called Apollos. அப்போஸ்தலர் பணியே 19வது அதிகாரத்திலே அவர் ஒரு சர்ச் நடத்தி கொண்டிருந்தார். In Acts of the Apostles chapter 19 he was leading a church. ஒரு வல்லமையான பிரசங்கி. He was a mighty speaker. ஆவியில அனல் பறக்க கூடிய பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். He was preaching in a fervent manner. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சர்ச்சை விசிட் பண்ணினார். One day apostle Paul visited that church. அந்த சர்ச்சை பார்த்த பொழுது அங்க யாருமே எல்லாரும் கை தட்டுறாங்க பாட்டு பாடுறாங்க ஒரு பெரிய எழுப்புதல் போல தோன்றுகிறது ஆனா பரிசுத்தாவியே கிடையாது. In that church the people were happily singing and praising God. There was a mighty revival but there was no Holy Spirit. எல்லாம் கை தட்டுறாங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்றாங்க பட் அவங்களுக்குள்ள ஆவியின் அபிஷேகமே கிடையாது. They are clapping hands they are saying hallelujah but there is no anointing of the Holy Spirit. ஆனால் அவர் பெரிய எழுப்புதலான ஒரு சபை போல ஒரு தோற்றம். It appeared it was a revival church. ஆனால் நாட்கள் வந்த பொழுது but as days passed by ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை சந்தித்தார்கள். ஆக்கிலாஸ் அண்ட் பிரிஸ்கில்லா met him. அப்போஸ்தலர் 18:26 ஆக்கிலா பிரிஸ்கில்லா ரெண்டு பேர் போய் அப்பல்லோஸ் நிலத்தில் அப்போஸ்தல ஐக்கியத்தை குறித்து பேசினார்கள். Acts of the chapter 18 verse 26 so two people called Aquila and Priscilla met him and talked about the apostolic fellowship. அன்றையோடு அவர் பிரைவேட் ஊழியத்தை விட்டுவிட்டு நேரா அப்போஸ்தலரோடு வந்து இணைந்தார். முதலாம் பார்த்தால் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களாக பணிபுரிந்தவர்கள் Andrew's Peter these were working under John.
யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாக இருந்தார். They were the disciples John the Baptist. அப்படி அவர்கள் ஊழியம் செய்து பார்ட் டைமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். They were doing the part time ministry like that. ஆனால் மீன்பிடித்துக்கொண்டே இந்த வேலையிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார். They were catching fish and doing the work. யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, In John's Gospel first chapter, ஒரு நாள் அந்த சீஷர்களோடு யோவான் நின்று கொண்டிருந்த பொழுது, One day when John was standing with the disciples, திடீரென்று இயேசு கிறிஸ்து அந்த பகுதி வழியாக கடந்து போனார். All of a sudden Jesus Christ went by that way. உடனே அவரை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. At once John the Baptist, he is the lamp of God which takes away the sin of the world. அந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே, When he heard those words, அந்திரேயா உடனே அப்படியே இயேசுவுக்கு பின்னாக நடக்க ஆரம்பித்தான். Andrew started following Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 36, 37, 38, 39 வசனங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். In John's Gospel chapter 1 verses 36, 37, 38, 39. அவருடைய சீஷரில் ஒருவனாகிய அந்திரேயா இயேசுவுக்கு பின்னாகவே நடக்க ஆரம்பித்து விட்டான். One of the disciples Andrew started following Jesus Christ. அவன் ஒரு காலத்தில் யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக ஊழியம் செய்த ஒரு நபர். Once he was a person doing ministry as the disciple of John the Baptist. அவன் நேரடியாக இயேசுவினிடத்தில் போய் ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டான். He went and asked Jesus, Rabbi, where are you staying? இயேசுக்கு எங்கே பெர்மனன்ட் இடம் இருக்கிறது? Was there a permanent place for Jesus Christ? ஒரு மனிதன் வந்து இயேசுவை நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று கேட்டான். One person told Jesus Christ, I want to follow you. நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். Wherever you go, I will follow you. இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு. Jesus, the foxes have holes. பறவைகளுக்கு கூடு உண்டு. The birds have nests. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். But the son of man has nowhere to lay his head. அதை கேட்ட உடனே அப்படியே அவன் பின்வாங்கி போனான் என்று நாம் பார்க்கலாம். Hearing that he turned back, we read. இந்த அந்திரேயா வந்து கேட்ட பொழுது, When this Andrews came and asked, இயேசு சொன்னார், நீ வந்து பார் என்று சொன்னார். Jesus, oh come and see. அந்த ஒரே ஒரு இரவு அந்த அப்போஸ்தலனாகிய இயேசுவோடு அவன் தங்கி இருந்தான். For only one night he went and stayed with Jesus Christ the apostle. அந்த ஒரு நாள் தங்கி விட்டு, After staying for one day, அடுத்த நாள் அவன் புறப்பட்டு போகும் பொழுது பேதுருவை பார்த்தான். When he started going, he met Peter. அங்கே Simon Peter answered, We have found the Messiah which is seen in the Bible. அநேகர் இயேசுவை வைத்தியராக பார்க்கிறார்கள். Many people see Jesus Christ as a physician. பிசாசை துரத்தக்கூடிய சக்தி உள்ளவராய் பார்க்கிறார்கள். A man having the power to cast away the devil. ஆனால் இவன் மேசியாவாக இயேசுவை பார்த்தார். He saw Jesus as Messiah. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த மேசியாவாகிய இந்த மூலைக்கல்லிலே நீங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். In your spiritual life you should have fellowship with the ministry which is having the experience of Messiah. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான அநேகர் இயேசுவிடம் வந்து சேர்ந்து நிலைபெற்றிருக்கிறீர்கள். Abiding in the fellowship of apostles. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்பொழுது, When he says to John, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்பொழுது, Apostle John says, அங்க என்ன சொல்லுகிறார்? What does he say? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் இருக்கிறது. Our fellowship is with Father and his Son Lord Jesus. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் உங்களை வேண்டிக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். We entreat so that you may have your fellowship with us. அப்படியால் தயவு செய்து அஸ்திபாரம் இல்லாத இடத்தில் இருந்தால் அஸ்திபாரத்திலே உங்களுடைய இணைப்பை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். Therefore if you are in a place where there is no foundation you come to your fellowship with the place where there is a foundation. அந்த பரிசேயன் அப்போஸ்தலரை தேடி வந்தான். That Pharisee came seeking the apostle. ஏன், அவனுக்கு வேதவாரணை தெரியாதா? Oh, he did not the scriptures. பிரதான ஆசாரியர்களை தெரியாதா? He did not know the high priest. கமாலியேலை தெரியாதா? He did not know the Samaritans. கமாலியேல் கமாலியல் படித்த அவன் எல்லாரும் தெரியும். அவனுக்கு தேவை அஸ்திபாரமாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள ஊழியத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சொல்ல விரும்புகிறேன் அஸ்திபாரம் என்ன என்பதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். வித்தியாசமான ஒரு ராக்கெட்டு ஒரு செயற்கைக்கோள் கீழே விழுந்தது.
ஒரு சேர்க்கை சாட்டிலைட். That was a satellite. அது கீழே விழுந்தது. It fell down. அதுக்கு பேர் என்ன தெரியும் இல்லையா? What was its name? அது ஒருத்தன் கண்டுபிடிச்சான். A person found it. அவன் பேர் வந்து ஷூமேக்கர். His name was Shoemaker. அந்த சாட்டிலைட்டுக்கு அந்த பேர் தான் வச்சிருந்தான். The name of satellite was Shoemaker. கொஞ்ச நாளைக்கு முன்னால அது விழுந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். We know a few days back it fell. ஷூமேக்கர்னா என்னன்னு தெரியும்ல அர்த்தம். Do you know what is the meaning of Shoemaker? செருப்பு உருவாக்குறவன். The man who makes his chappals or shoes. Likewise, people are giving names. They are giving different kinds of names to various churches. தமிழ்நாட்டில் ஈரோடு சைடுல ஒரு பேர் இருக்கு, ஒரு சர்ச்சுக்கு பேரு 2x2. In Erode district, Tamil Nadu, there is a church, it's a 2x2. ஜவுளி கடையில் போனீங்களாலும் 2x2 ஒரு துணி இருக்கு. There is a cloth called 2x2. பெயர் Pentecost நாள்ல ஆவியானவர் இறங்கினால அந்த Pentecost என்ற பெயரை வைத்திருக்கிறோம். But the church that we have in our church is the name given on the day of Pentecost, the Pentecostal church. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சரீரமாகிய சபை. The church, the body of Christ which has been earned by the precious blood of Jesus Christ. இந்த அப்போஸ்தலன் என்றால் யார்? Who are the apostles? அப்போஸ்தலர் அஸ்திபாரம் இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, யார் இந்த அப்போஸ்தலர்கள்? We say apostle and foundation, who are the apostles? பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆரோனுடைய முறைமையில ஒரு ஊழியம் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். Beloved, in the Old Testament there was a ministry after the order of Aaron. அவனுக்கு மனைவி இருந்தார். He had wife. அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். He had children. அதுல ஒரு ஆள் பிரதான ஆசாரியனாக இருப்பான். One was a high priest. அவர் இறந்த உடனே அவருடைய பிள்ளையில ஒரு ஆள் அந்த போஸ்டுக்கு வந்து விடுவார். After his death, one of his son will come to that post. இப்படிப்பட்டதான ஒரு ஆரோனுடைய குடும்ப வாரிசான ஒரு ஊழியம் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். There was a ministry in the Old Testament which was doing the ministry as a family. அந்த ஊழியம் மனிதனை பூரணப்படுத்த முடியவில்லை என்று எபிரேயர்களின் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். In the Ephesians to Hebrews we read that ministry could not bring man to perfection. பழைய ஏற்பாட்டு ஊழியம், பழைய ஏற்பாட்டு பிரமாணம் மனுஷனை பூரணப்படுத்தவில்லை. The Old Testament ministry, the laws of the Old Testament could not bring man to perfection. அதனாலே தேவன் புதிய ஏற்பாட்டில் மெல்கிசிதேக்கின் முறைமையின்படி ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தினார். Therefore, the New Testament God has ordained a ministry after the order நித்திய பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டார். Even though Lord Jesus Christ was born in the tribe of Judah, he had the name, he was after the order of Melchizedek, it was a permanent ministry. அவர் ஒரு புதிய முறைமையை ஏற்படுத்தினார். He has ordained a new order. எபிரேயர் 5:10 நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். In Hebrews chapter 5 verse 10 we are மெல்கிசிதேக்கின் முறைமை என்கிற ஒரு புதிய ஏற்பாட்டு முறைமையை ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து அதற்கு நித்திய பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். He has made a new order, Melchizedek order, and Jesus Christ became the chief priest of that order. அப்போஸ்தல ஊழியம் என்பது மெல்கிசிதேக்கின் முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்ட ஊழியம். Apostolic ministry is the ministry which has been ordained after the order of Melchizedek. இந்த மெல்கிசிதேக்கின் முறைமை என்றால் என்ன? What is the meaning of the order of Melchizedek? எபிரேயர்களின் நிருபம் 7 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, Hebrews chapter 7 verse 3 we read. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is written? வாசியுங்கள் எபிரேயர் 7:3. Chapter 7 verse 3 Hebrews. இவன் தகப்பனும் தாயும் வம்சவரலாறு இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது மெல்கிசிதேக்கின் முறைமையின்படி உள்ள ஊழியம். The New Testament ministry is the ministry after the order of Melchizedek. தாயும் தகப்பனும் இல்லாதவன், without father and without mother. அடுத்து வம்ச வரலாறு இல்லாதவன், without 26 when Jesus was speaking. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய சகோதரிகளையும் தன்னுடைய ஜீவனையும் இருக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Whoever comes unto me and does not
not hate his father, mother, brother, sister and hate all his possessions, he cannot be my disciple. எல்லாவற்றி வெறுத்தவனாக இருக்கவேண்டும். He should be a person hating everything. மத்தையு பத்தன்பது 27 இன்படி எல்லாவற்றியும் விட்டவனாக இருக்கவேண்டும். According to Matthew's chapter 19 verse 20, he should have given up. புரியர்ப்பட்டு ஊழியன், அப்போஸ்தலன், அஸ்திபாரக்கல் எல்லாவற்றியும் விட்டவனாக, வெறுத்தவனாக இருக்கவேண்டியது அவசியம். In the New Testament ministry, apostle is the foundation stone and he should be a person who have hated and forsaken everything. ஏசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார். On one occasion, Jesus was preaching. அப்பொழுது அதிக ஜனங்கள் நெருக்கிக்கொண்டிருந்தார்கள். The multitude of people were coming and gathering. திடீர்னு ஒரு பிட்ல, ஒரு பேப்பர்ல ஒரு பிட்ட அனிப்பிக்குடுத்தாங்க. All of a sudden, a paper which was sent. அவர் அதை வாசித்து பார்த்தவனே, வெளியே உங்களை அம்மாவும் பிரதர்ஸும் வெளியே நிக்கிறாங்கன்னு சொன்னார். He read, "Your mother and brother is standing outside." ஏசு சொன்னார், "யார் எனக்கு அம்மா, யார் எனக்கு சகோதரன், இங்க இருக்கிறவங்க தான் சகோதர சகோதரிகள்." Jesus, "Oh, who is my mother, who is my brother, all the people who are seated are my brothers." மெல்கிசேதேக்கின் முறமேல குடும்ப வாழ்வு கிடையாது. In the order of the Melchizedek, there is no family descent. அவன் தாயின் தகப்பனும் இல்லாதவன், வம்ச வரலாறு இல்லாதவன் என்று சொல்லியிருக்கிறார். He is without father and mother and without descent, it is written. இன்னும் சரியாக சொல்லப்போனால், இது ஒரு அன்னக ஊழியம். It is a ministry of eunuch standard. ஏனா மத்தையு பத்தன்பதாம் மதிகாரம் 11, 12 வசனங்களிலே நாம் பார்க்கும்பொழுது. In Matthew's Gospel, chapter 19, verses 11. தன் தாயின் வயிற்றிலே அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு. There are people who are born of eunuchs from the womb of mother. மனிஷர்களாலே அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. There are people who are made eunuchs by men. தேவுன் ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக்கொண்டவர்கள் உண்டு. There are people who made themselves eunuchs for the sake of the kingdom of God. 11 வசனம் சொல்லுகிறது, அதை வரமுள்ளவன் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லியிருக்கிறார். Only the person who is willing to accept alone will accept it. அப்போஸ்தல ஊழியத்திலே வரம், அப்போஸ்தல ஊழியத்தையே புரிந்துகொள்ளணும்னா அதுக்கு ஒரு கிப்ட் வேணும். We need to understand the greatness of apostolic ministry, we need a gift. பிரியமானுலே, இதுதான் அப்போஸ்தல ஊழியம். Beloved, this is apostolic ministry. இந்த அப்போஸ்தலன் மாத்திரம்தான் காணிக்கை வாங்க, தசமபாகம் வாங்குறதுக்கு தகுதி உள்ளவன். These apostles alone are qualified to receive the tithe. எபிரேயர் 7, 4 என்ன சொல்லியிருக்கிறது? In Hebrews chapter 4, what is the? இந்த மெல்கிசேதேக்குக்கு மாத்திரம்தான் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். So Melchizedek alone, Abraham paid tithe. ஆபிரகாம் என்றால் சொன்ன, விஸ்வாசத்தின் தகப்பன், விஸ்வாசிகளின் தகப்பன். Abraham is the father of the believers. ஒரு விஸ்வாசினுடைய தசமபாகம் இந்த மெல்கிசேதேக்கின் முறமையின்படி உள்ளவனுக்கு தான் கொடுக்கணுமே தவிர, மற்ற யாருக்கும் கொடுத்தால் அது அங்கீகரிக்கப்படாது. The tithe and half believer should be given to a servant of God who is after the order of Melchizedek. If not, it will not be accepted. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தண்டில் சேவகம் எழுதிக்கொண்ட எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள கூடாது. Any man who is joining in the soldiers or bands should not entangle in the livelihood matters. ஆனப்படினால இந்த புரியர்ப்பட்டு ஊழியம் என்பது அப்போஸ்தல ஊழியம், இது அன்னக ஊழியம், இது மெல்கிசேதேக்கின் முறமையின்படி உள்ள ஊழியம், இதுதான் அப்போஸ்தலர், அந்த அஸ்திபாரக்கற்கள். The New Testament ministry is apostolic ministries, is the eunuch ministries, it is a life by which you have the foundation of the apostles. இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? Are you abiding the apostolic fellowship? உங்க சபையில் இருக்கிறவர்கள் இப்படி இருக்கிறார்களா? Are the people in the church like this? இன்னும் அப்போஸ்தலருக்கு இன்னும் அடையாளம் நான் சொல்ல விரும்புகிறேன். I want to give more signs for apostles. வெளிப்படுத்தல் 14 மதிகாரம் முதல் 5 வசனங்களிலே பார்க்கும்பொழுது, அந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் மாத்திரமே அஸ்திபாரக்கற்கள், அவர்களை அப்போஸ்தலர்கள், அவர்களே ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையில் நிற்கக்கூடியவர்கள். In the book of Revelation chapter 14, the first 5 verses, the people leading such a high standard of life alone are apostles. They are the people standing with the Lamb God in Mount Zion. சிலுவையை சுமக்கும்படியாக அவன் இறங்கி வரவேண்டியது அவசியம். He has to come down in order to carry the cross. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவன் வெறுத்து விட்டுவிட்டவனாக வரவேண்டும். He should forsake, hate everything in the world and come forward. அவனுக்கு வம்ச வரலாறு இருக்கவே கூடாது. He should not have a descent. அவனுக்கு எந்த விதத்திலே ஒரு பின் சந்ததியே கிடையாது, இருக்கக்கூடாது. He has no future generation. இன்னைக்கு சர்ச்சி இருக்கிறது. Today church is there. அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய ஃபேமிலியில் உள்ளவரே ஒரு சர்ச்சை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவார். After his demise, another member of the family starts big in church. சென்னையில் ஒரு ஃபேமஸ் சர்ச் இருக்கிறது. At Chennai there is a famous church. நம்ம விட்டு வெளியே போனவர்கள் தான். They came out of us. அவர் மரிக்கும்பொழுது. When he was dead. அவருடைய உறவினர், அதாவது மனைவினுடைய தம்பி, அவர் அந்த சபையினுடைய சபையை டேக்கப் பண்ணிக்கொண்டார். One of his wife's brother was taking care of the church. அவர் கூடையே இருந்த ஆளு தனக்கு தான் சபை வரும்னு காத்து காத்து இருந்து பார்த்தா, கடைசியில் சபை இன்னொரு சொந்தக்காரன் போய் சேர்ந்தது. The people waiting with him was waiting, the church would come to him, but it went to another relative. அவருக்கு அது ரொம்ப வசனமாய் போய்விட்டார். He was much grieved. என்ன சர்ச்சில் கூட வம்ச வரலாறு இருக்கா? Even though they are impartial in அரசியல் தான் வாரிசுன்னு சொன்னா, சபையிலும் வாரிசு இருக்கா? In the politics there is heir, even in the church there is heir. வம்ச வரலாறே கிடையாதுன்னு இருக்கு, இங்க எல்லாம் வரிசையா வம்ச வரலாறு வந்து கொண்டிருக்கு.
There is no dissent, it is written, but there is a generation here. அவர் ஒரு நானூறுவரை சேர்த்துக்கொண்டு அவர் ஒரு தனி சபையைத் தொடங்கிவிட்டார். He started four people and began a new church. பிரியமானவுளே, இது மெல்கிசேதேக்கின் முறமையா? Beloved, is this the order of Melchizedek? மெல்கிசேதேக்கின் முறமை, அன்னக முறமை, அது அப்போஸ்தலர்கள், அதுல வம்சவர்லாறு, தாய்தகுப்பன் எந்த விதமான உறவும் கிடையாது. In the order of Melchizedek, they are eunuchs, they are apostles, they have no dissent, they have no future generation. இந்த அன்னக ஊழியத்தைக் குறித்து ஏசாயா 56:4-5 ஏசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா திருக்கதரிசி தெளிவாகச் சொல்லிவிட்டிருக்கிறார். In the book of Isaiah, chapter 56, verse 4-5, before the birth of Jesus Christ, 700 years back, he has clearly spoken about this ministry. அந்த அன்னகர்களுக்கு தேவன் விலையேறப்பெற்ற உன்னதமான ஒரு இடத்தை ஆயத்தப்படித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். It is written, Lord has prepared a lofty, exalted place for these eunuchs. உபாகமும் 33:16 பார்க்கும்பொழுது, பலியர்ப்பாட்டிலே தாய்தகுப்பனை பாராமல் சகோதரன் சொல்லை கேளாமல் இருக்கிறவன் வசமாகத்தான் ஊரிம் தும்மிம் இருக்கவேண்டுமென்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். In the book of Deuteronomy, chapter 33, Lord has commanded, ஊரிம் அண்ட் தும்மிம் should be by the person who does not see the father and mother. உபாகமும் 33:8-9 நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் படித்துக்கொள்ளலாம். In the book of Deuteronomy, chapter 33, verses 8 and 9. ஆனபடினாலே நீங்கள் இந்த ஊழியத்தின் தன்மையைப் புரிந்துகொள்ளுங்கள். You should know the character, nature of the ministry. ஒரு இடத்திலே ஒரு ஆள் உதவி கேட்கும்படியாக வந்த. One person came to get a help. நான் அவருக்கு பணத்தைக் கொடுத்த. I gave him money. அவரு எதோ பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு புக் இல்ல, புக் இல்லாம இருக்கிறோம், கஷ்டப்படுறாங்க. உன்சொன்னாரு, ஒரு 100 ரூபா கொடுத்த. He said to his children are suffering without books to go to school, I gave 100 rupees. கேட்கிறே அவனுக்கும் கொடுன் சொல்லியிருக்கிறார். கேட்கிறே அவனுக்கும் கொடு. Whoever asks you, he is written. உடனே அவரு ஒரு ஜபத்தைப் பண்ண ஆரம்பிச்சார். When he started praying. ஆண்டவரே, பாஸ்டரை ஆசிர்வதியும், பாஸ்டர் அம்மாவை ஆசிர்வதியும்னார். Lord, bless pastor and bless pastor's wife. பாஸ்டர் அம்மா. Pastor madam. அது ரொம்ப டீசன்மா. Pastor madam. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் முடிஞ்சோனே, அலோ, எங்க ஊழியத்தைப் பத்தி உனக்கு எதாவது தெரியுமாயான்? I did not understand. I asked him, do you know anything about the ministry? ஆமா, இது பெந்தகோஸ்ட் ஊழியம், நான் வேற ஊழியம் நினைச்சிட்டேன். I think it is Pentecost ministry. I thought it is different ministry. Says, we forsook everything and followed you, what you would get. மெல்கிசேதேக்கு அந்த முறைமையின்படி வம்சவர்லாறு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். He lived a life up to the order of Melchizedek without dissent. அதுக்கு ஏசு சொன்னார், இந்த உலகத்திலே உனக்கு நூறத்தனையாக துன்பங்களோடு எல்லாம் கிடைக்கும், மறுமையிலே நித்திய ஜீவன் கிடைக்கும்ன்று ஏசு பேசினார். Jesus spoke, along with persecution, you will receive 100-fold in this world and eternity, you will receive eternal life. இந்த ஏசுவினிடத்திலே, அப்போஸ்தலிடத்தில்தான், அந்த ராக்காலத்திலே, அந்த பாஸ்டர் கடந்து வந்தார். That pastor came to this kind of apostle, Jesus Christ, in the night hour. அப்போஸ்தல் 2:42, இந்த அப்போஸ்தலருடைய வாயிலிருந்து பொறப்படுகிற சத்திய உபதேசங்களுக்கு பெயர் அப்போஸ்தல உபதேசம்ன்று அழைக்கப்படுகிற. In Acts of the Apostles, chapter 2, verse 42, the words that proceed from the mouth of apostles, it is called the doctrine of the apostles. அனேகர் சொல்லுகிறார், பெந்தகோஸ்தல சத்தியம் ரொம்ப கடினமான சத்தியம்ன்று சொல்லுகிறார். Many people say the doctrine of the Pentecostal church is very harsh. உண்மைதான். It is true. இதனுடைய செலபஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாதான் இருக்கிறது. Its syllabus is a little different. கொஞ்சம் டஃப்னா, CBSE செலபஸ்தான். It is difficult because CBSE syllabus. ஆனால் உங்களை ஸ்டாண்டர்ட் லைஃப்குள்ள கொண்டு போகும்படியாக பிரயாசப்படுகிறோம். But we are striving so that you may brought to a life of standard. உபதேசம் என்பது சட்டம். The doctrine is the law. இந்த உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படியும்பொழுதான் நீ சட்டத்தின்படி யுத்தம் பண்ணுகிறாய். When you are obeying the doctrine, you are doing the battle according to the rules. ரோமர்களின் நிருபம் 6:17 பார்க்கும்பொழுது. In Romans, chapter 6, verse 17, we read. உபதேச சட்ட திட்டங்கள் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். We read the word called the rules or laws of the doctrine. வாசியுங்க. Read. உன்னை நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? What's the meaning of it? உபதேசம் என்பது ஒரு சட்டம். Doctrine is a law. இது எங்களுடைய சபையிலே இந்த உபதேசம்தான் சட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. In our church, the doctrine is functioning as the rule of law. அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்துகிறதான உபதேசம்தான் சட்டமாக செயல்படுகிறது. Apostolic doctrine is functioning as the rules and laws. இந்த அப்போஸ்தல உபதேசம், இந்த அப்போஸ்தல ஐக்கியம் ஒரு மனிதனை மாளிகையாக கூட்டி கட்டி எழுப்புகிறது. In the apostolic doctrine and fellowship, people are being built as mansion. எபேசியர் 2:20-22 என்ன சொல்லுகிறது? Ephesians, chapter 2, verses 22-21. அப்போஸ்தல திருக்கதரிசி என்பவருடைய மேலே நாம் ஒரே நகரத்தாராய், ஒரே வீட்டாராய், ஒரே மாளிகையாய், ஒரே வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். You are being built upon the foundation of the apostles, prophets, as a city, as a big mansion, as a great building. இந்த சபையில நீ பிறந்து விட்ட பின்பே.
you should have been born in the church. அடுத்ததாக நீ தேவனால் பிறந்தவனாக வாழ்ந்து காட்டவேண்டியது அவசியம். Then you have to prove that you are being born of God. நீ ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் ஒரு மெம்பரா மாறுது பெரிய சாதனை அல்ல. It is not a great achievement that you became a member of the Pentecost church. ஒருவேளை CPM பெற்றோர்களுக்கு நீங்கள் பிறந்திருக்கலாம். Perhaps you are born to CPM parents. ஆனால் நம்முடைய லைஃப்ல நாம் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பிறந்தவர்களை வெளிப்படுத்தி காட்டவேண்டியது அவசியம். But we should reveal in our lives that we are born to Christ. இதுதான் ஆறாவது பிறப்பு. This is the sixth birth. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய நிறைவான ஒரு வாழ்க்கை. This is the fullness of the standard life. ஏழாவது பிறப்பு சியோனில் பிறப்பு, நாளை அதை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள். The seventh birth is a birth in Zion, we shall meditate tomorrow. ஒரு மனிதன் சியோனிலே பிறக்க வேண்டுமானால் அவன் பிரதேசியுள்ளவனாக தெய்வீகம் உள்ளவனாக ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இந்த கனமான ஊழியத்துக்கு வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். If a man is to be born in Zion, he should have received a special call. He should surrender his life for ministry as eunuch and come and join the ministry too. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் அவன் இறங்கி வர வேண்டும். He should come to the order of Melchizedek. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். He should change him as an eunuch for the sake of the kingdom of God. பிரியமானவர்களே, இந்த பிறப்பை குறித்து நீங்கள் தெளிவான விதத்தில் அறிந்திருக்கிறீர்கள். Beloved, you have understood clearly about this verse. நீங்கள் பிறக்கும் பொழுது, when you are born, தேவனால் பிறக்கிற ஆறாவது அனுபவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to tell about the sixth experience of being born of God. இந்த சர்ச்சில் நீ பிறக்கும் பொழுது சரியா பிறக்கணும். When you are born in the church, you should be born in the right sense. பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் மெம்பர் ஆனா ரொம்ப சுலபமான ஒரு வழிதான். It is a very easy means to become the member of the Pentecostal church. ஏனென்றால் எந்த சந்தாவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் ஒண்ணுமே கிடையாது. No subscription, no payments. ஒருத்தர் வந்து கேட்டார், நான் எவ்வளவு சந்தா செலுத்தணும் இந்த சபைக்கு சேரணும். One person asked, how much subscription I should pay to become a member? லைஃப் மாறி கிறிஸ்துவ போல மாறணும் நீ ஒப்பு கொடுத்து வந்தா அதுதான் சந்தா. If you want to become Christ like, that is the subscription. ஆனால் இந்த லைஃப்ல நீ பிறக்கும் பொழுது, when you are born in this lifestyle, இந்த சபையில நீ பிறக்கும் பொழுது, when you are born in the church, நீ சரியான விதத்தில் பிறந்து விட வேண்டியது அவசியம். It is necessary you should be born in the right manner. ஞானஸ்நானம் எடுத்தா அடுத்த செகண்ட் நீ பரிசுத்தாவிக்கு நிரப்புதலுக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். When you are water baptized, next second you should surrender for Holy Spirit. ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கரையேறின உடனே வானம் திறந்து ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் அவர் மேல் வந்து இறங்கினார். Jesus Christ was water baptized, came to the shore, the spirit of God descended on the form of a dove. ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை நீங்க அபிஷேகம் பெறாம நீங்க நாட்களை கடத்தி கொண்டே போவீரானால் நீங்கள் அபிஷேகம் பெறாத விசுவாசிகளாக சபையில் இருந்து விடுவீர்கள். Even though you are water baptized, you are not receiving the Holy Spirit, you are people members without receiving the Holy Spirit in the church. நீ ஊழியம் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம், ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போகாத ஒரு விசுவாசியா இந்த சபையில நீ இருப்பாய். You may do ministry, you may pay offerings and tithes, but you are a believer who has no entry to the kingdom of God. ஞானஸ்நானமும் பரிசுத்தாவியும் ரெண்டு சப்ஜெக்ட். Water baptism and Holy Spirit, two subjects. இந்த ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா நீ அட்டெம்ப்ட் தான். If you fail in one subject, you fail. நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்றதல்ல, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். It is not that you are water baptized, you should not receive the anointing of the Holy Spirit. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த சரீரமாகிய சபையிலே, பூலோகத்தில் உள்ள சபையிலே நீ ஒரு அங்கத்தினன். When you are water baptized, you are a member of the church which is in this church. பரிசுத்தாவி பெறும் பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் உன் நாமம் எழுதப்படுகிறது, பரலோக ராஜ்யத்திலே நீ ஒரு அங்கத்தினனாக மாற்றப்படுகிறாய். When you are receiving the Holy Spirit, your name is written in the Lamb's book of life, you are a member of the church in heaven. இந்த சபையில நீ எப்படி பிறந்திருக்கிறாய்? How you are born in this church? இத்தனை வருஷம் இந்த சர்ச்சில் மெம்பரா இருக்கீங்களே, நீங்க எந்த விதத்தில் பிறந்து வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள்? How many years you are in the church, in what manner you are born and being grown? எரேமியா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாகும் முன்னே நான் உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். The book of Jeremiah chapter 1 5 verse, the Lord says, even if you were formed in the womb of mother, I have ordained as a prophet. சபையில நீ பிறக்கும் பொழுது தீர்க்கதரிசியாக பிறந்து வர வேண்டும். When you are born in the church, you should be born as a prophet. ஏசாயா 49 5 ல பார்க்கும் பொழுது, in the book of Isaiah chapter 49 verse, தாயின் வயிற்றில் நான் உன்னை தாசனாக ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, I have made you as a servant. நியாயாதிபதியிலே நாம் பார்க்கும் பொழுது, in the book of Judges we read, அவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அவன் நசரேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். He was born the womb of mother, he was a Nazarite. மத்தேயு 19 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே அவன் அன்னகனாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. In Matthew chapter 19, when he was formed in the womb of mother, he was born as a eunuch. இந்த சபையில் நீ பிறக்கும் பொழுதே ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தாசனாக, ஒரு சீயோனின் அழைப்பு உள்ளவனாக, எருசலேமின் வெளிப்பாடு உள்ளவனாக நீ இந்த சபையில் உருவாக்கப்பட வேண்டும். When you are born in the church, you should be born as a prophet, you should be born as a person having high call of Zion, and you should be born as a eunuch. இந்த சர்ச்சுக்கு நீ ஒரு சாதாரண மெம்பர் தேவையே கிடையாது. We don't want ordinary members in the church. நீ இந்த சர்ச்சில் ஒரு குருடனாக பிறந்து விட கூடாது. You should not be born as a blind man in the church. நீ இந்த சர்ச்சில் ஒரு சப்பானியாக பிறந்து விட கூடாது. You should be born as a cripple in the church. இன்னைக்கு அநேக சர்ச்சுகளில் இப்படி தாயின் வயிற்றில் பிறக்கும்
பொழுதே சப்பானிகளாக, குருடர்களாக, ஊனமுள்ளவர்களாக அநேகர் சபையில பிறந்து விடுகிறபடினால சபையில எழுப்புதல் இல்லை. Today, because when they are born in the church, they are born as blind, cripples and deformed, there is no revival in the church. தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த மனுஷனை குறித்து அப்போஸ்தலர் 3 நீங்கள் படிக்கலாம். In the Acts of the chapter 3, we read about a person who was born crippled right from the womb of the mother. அவன் சபையில பிறந்திருக்கிறான், பட் அவன் ஒரு சப்பானி. He might be the member of the church, but he is a lame person. இப்படி அநேகர் சபையில பிறந்து சபையை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள், சபையினுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. Many are born in the church, they are troubling the church, the growth of the church is stopped. இந்த சபையில நீ தேவனாலே நீ பிறந்திருக்க வேண்டும். In this church, you should be born of God. நீ தேவனால் பிறந்தவன் என்று சொன்னால் உனக்கு 7 அனுபவம் இருக்க வேண்டும். If you are a man born of God, you need 7 experiences. இந்த சர்ச்சில் நீ வந்து பிறந்து விட்டாய், you are born in this church, அடுத்து நீ 7 விதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்த கூடியவனாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். You should live leading, revealing 7 kinds of characteristics. இன்னைக்கு இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க தயவு செய்து. Please analyze whether you have all these characteristics. இதெல்லாம் இல்லாவிட்டா ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. If you are not possessing these characteristics, you cannot go to the kingdom of God. தேவனால் பிறப்பதுதான் ஒரு விசுவாசியின் பூரணம் என்று அடிக்கடி நான் சொல்லி வருகிறேன். I very often used to say the current 7 characteristics of fullness of a believer. தேவனால் பிறந்தவனை எப்படி பார்க்க முடியும்? How we can see that he is born of God. ஒரு சில பிள்ளைகளை பார்த்த உடனே இன்னாருடைய பிள்ளை என்பதை சாயல வைத்தே கண்டுபிடித்து விடுறோம். When we look at the face of a child, we are realizing that he is the father or son of that person. நீ இன்னாருடைய பையனா, உன் சாயல் அப்படி தெரியுதே அப்படினு சொல்லி விடுவாங்க. Are into the son of this person, your counter say form so. அதுபோல உன்னை பார்த்த உடனே நீ தேவனால் பிறந்தவன் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். When you are looked at, all others should say you are born of God. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம்? Today, how many of us are in which standard? முதலாம் யோவான் 2 29 வசனத்திலே பார்க்கும் பொழுது நீதி செய்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறேன். In first John, we read anybody who is true righteousness is born of God. 1 யோவான் 2:29 வசனத்திலே நாம் இந்த வார்த்தையை பார்க்கலாம். First John chapter 2 verse 29 we read this verse. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் விசுவாசியாக மாற்றப்பட்ட பின்பு அவன் அநீதிக்குள்ளே போகவே கூடாது. A man who is a becoming believer, he should not have fellowship with unrighteousness. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? அநீதி எல்லாம் பாவம். All unrighteousness is sin. நீதி செய்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். Anybody who is doing righteousness is born of God. நீ தேவனுடைய பிள்ளையாக மாறின பிறகு நீ நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும். After you are becoming the child of God, you should be person doing righteousness. மற்றவனுக்கு ஒரு நீதி இருக்க கூடாது, உனக்கு ஒரு நீதி இருக்க கூடாது. You should not have one righteousness to another person and another righteousness to you. மாமனாருக்கு ஒரு நீதி, மருமகளுக்கு ஒரு நீதி வைக்க கூடாது. And there should not be one reason for father-in-law another for son-in-law. சகோதரனுக்கு ஒரு நீதி, இன்னொரு சகோதரனுக்கு இன்னொரு நீதி என்று சொல்ல கூடாது. One righteousness to one brother, another righteousness to another brother. நீதி செய்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். He who does righteousness is born of God. முதலாம் யோவான் 4:7 பார்க்கும் பொழுது அன்பு கூறுகிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். First John chapter 4 verse 7, anybody who is loving is born of God. தன் சகோதரனிலே அன்பு கூற வேண்டியது அவசியம். If we have to love our brothers, இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள சகோதர அன்பு இருக்கிறது? Today, how many of us have the brotherly love? அன்பு என்கிறதுக்கு இன்னைக்கு வித்தியாசமான வார்த்தையை சொல்லி கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார்கள். They are misusing the word called love. இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து ஜீவனை கொடுத்தாரே, அதுக்கு பேர் தான் அன்பு. Jesus Christ loved us and gave his life, that is the meaning of love. மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணி இந்த ஊழியமே வேண்டாம் என்று போன மனிதனை பார்த்து இயேசு சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படியானால் என்னுடைய ஊழியத்தை செய் என்று. Looking at the man who denied Jesus Christ, he said, do you love me? மனிதனை மனிதன் நேசிப்பது அன்பு அல்ல, இச்சை. A man loving another man is not love, but is a lust. இயேசுவை நேசிக்கிறது மாத்திரம்தான் உண்மையான அன்பு. The way in which we love Jesus is the true love. இன்றைக்கு பெற்ற தாய் தகப்பன் மேல அன்பில்லாத பிள்ளைகளை நாம் பார்க்க முடிகிறது. Now we are seeing with children who are not having love upon the parents. கட்டின புருஷன் மேல கட்டின மனைவி மேல இன்றைக்கு அநேகருக்கு அன்பு கிடையாது. The husband is not having love upon the wife, wife not having love upon the husband. நான் பெற்ற பிள்ளைகளையே அன்பில்லாமல் தூக்கி குப்பை தொட்டியில போட்டு போகிற பெற்றோர்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். We are able to see parents who are not loving the children but casting in the dustbin. விசுவாசியாக மாறின பின்பு உன்னுடைய தாயை எப்படி நேசிக்கிறாய்? When you become a believer, how you love your father? உன்னுடைய தகப்பனை எப்படி நேசிக்கிறாய்? How you love your mother? உன்னுடைய குடும்பத்தை எப்படி நேசிக்கிறாய்? How you love family members? அந்த சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? He that does not love the sin brother, how he can see believe the sin unseen? ஒருவன் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இன்னும் இருளிலே கிடக்கிறான் என்று முதலாம் யோவானில் வாசிக்கிறான். If a man says he is a light, he is hating his brother, he is in the darkness, we read in the book of John. முதலாம்
யோவான் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். In 1 John chapter 5 verse 1, whoever is believing is born of God. இன்னைக்கு நாம் விசுவாசின்னு நாம் தைரியமா சொல்ல முடிகிறது. Can we say we are believers today? ஒரு சிலருக்கு விசுவாசிங்கிற போர்டு மட்டும்தான் இருக்க தவிர விசுவாசத்தை காணவே. Some people have the name, title, believer, but he is not faith. கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. The faith without deeds is dead. செத்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் விசுவாசிங்கிற பெயர்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? With a dead faith, how many are functioning as believers? ஒருவனை பார்த்து இயேசு சொன்னார் அற்ப விசுவாசி என்று சொன்னார். Looking unto one person, Jesus said, you are little faith. இன்னொருவனை பார்த்து அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருந்து சொன்னார். Do not be an unbeliever, but you are a believer, he said to Thomas. விசுவாசம் என்றால் என்ன? What is the meaning of faith? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். It is the substance things, not and the visible things. தேவனை நீ அப்படியே விசுவாசிக்கணும். You should believe God as it is. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே விசுவாசிக்கணும். You should believe God as it is. விசுவாசத்துக்கு ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது. There are two meanings for this faith. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that God whom is able to deliver us. அப்படியே அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதில் நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். Even though we are not delivered, we will not worship the image idol that you have made. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். Even though he is killing, we will believe on him. விசுவாசிக்கிறவன் பதறான். He that believes will not haste. காஷ்மீர்ல ஒரு சகோதரிக்கு குழந்தை பிறந்தது. Last week there was a child. In Kashmir, a child was born to a sister. அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது, when the child was born, ரெண்டு கண்ணும் இல்ல. Two eyes were missing. ஆனா அந்த குழி விழுந்த தன்மை இருக்கு, பட் கண்களே கிடையாது. But the eyes were missing, only holes. அந்த தாய் பார்த்து அழுது கொண்டே இருந்தார். The father looked at it and wept. அந்த பெண்ணினுடைய புருஷனுடைய அம்மா வந்து பார்த்து, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருச்சேன். The husband of the mother saw why such a child is born. அவர்கள் விசுவாசிகள். They were believers. எல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது தன்னுடைய பிள்ளையை பார்க்க முடியாக இந்த சகோதரன் வந்தார். While all were weeping, this brother came to see the child. வந்த பொழுது தாய் அழுது கொண்டிருக்கிறாள், மனைவி அழுது கொண்டிருக்கிறார். The mother was weeping, the wife was also weeping. ரெண்டு பேரும் அழுது கொண்டிருந்த உடனே இவருக்கு சந்தேகம், பிள்ளை மரித்து போய் விட்டதா? When both of them were weeping, they doubted the child is dead. பிள்ளை உயிரோடு இருக்கிறார். But the child is alive. அப்ப ஏன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? Why both of you are weeping? நீ நல்லா பாரு, பிள்ளைக்கு ரெண்டு கண்ணுமே கிடையாது. You look rightly, the child is not having two eyes. நமக்கு பிறந்த பிள்ளை இப்படி பிறந்து புரியாம Almighty God, yesterday, today and the same form. மரித்த இயேசுவை ஆராதிக்கவில்லை, ஜீவனோடு உயிரோடு எழுந்து என்றென்றும் நம்மோடு இருக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். We are not worshiping a dead Jesus Christ. Jesus is alive and lives forever and ever. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று இயேசு சொன்னார். Jesus, oh, he that believes will be better than things to me. நான் அடுத்ததாக தேவனால் பிறந்தவன், தேவன் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே செவி கொடுப்பான். He that is born of God does whatever God tells. யோவான் 8 அதிகாரம் 47 வசனத்தில் தேவனால் உண்டானவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். John's Gospel chapter 8 verse 4. He that is born of God, he listens to his word. கர்த்தர் உண்ட பேசினா நீ அதுக்கு அப்படியே செவியை கொடுக்கணும். When God speaks to you, he should obey as it is. அவர் என்ன சொல்ல விரும்புறாரோ அதை மட்டும் செய். Whatever he wants to tell, you should do it. இயேசுவின் தாயாகிய மரியாள் கானா ஊர்ல இயேசுவினிடத்துல போய் பேசி அங்கே ரசம் இல்லை என்று சொன்னார். The mother of Jesus at Cana told Jesus Christ there is no wine. இயேசு சொன்னார், ஸ்திரியே உனக்கு எனக்கும் என்ன, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. Jesus spoke, what is between you and me, my time is not yet come. உடனே வேலைக்காரரை பார்த்து அந்த மரியாள் சொன்னார், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க, கிளியர் ஆயிடும். Mary told the servants, whatever he asks to do, you do accordingly. வாழ்க்கை சீர்படவில்லை, வாழ்க்கையில பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கிறவர்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய முற்படுங்கள், வாழ்க்கை சரிப்பட்டு விடும். The people who are in problems, the life is not correct, whatever he commands you do, then life will be prosperous. தண்ணீர் கசந்து மாறாவாக இருந்த பொழுது அந்த மரத்தை வெட்டி போட சொன்னார்.
உடனே அது மதுரமாக மாறிவிட்டது. When the water was bitter, he wants to cut a branch and put it, it became a sweet water. ரசம் குறைந்த பொழுது தண்ணீரை நிரப்பச் சொன்னார். அது மதுரமான ஒரு ரசமாய் மாறிவிட்டது. When there was shortage of wine, he wants to bring water, it became a sweet wine. இன்றைக்கு தேவன் உனக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு நீ செவிகொடு, உன்னுடைய வாழ்வு ஒளிமயமாக மாறும். Whatever God asks you to do, do that, your life will be illuminated life. முதலாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா. In 1 John chapter 1 verse 9, he that is born of பாவம் இல்லாத வாழ்வுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. The true Christian life is the life without sin. நம்மில் பாவம் இல்லை என்று எத்தனை பேருக்கு தைரியமாய் சொல்ல முடியும்? How many of you can say boldly that you have no sin? அந்த லெவல்ல உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ நிறைவே நீ தேடி அடைய வேண்டியது அவசியம். To that standard you have to grow in your spiritual life. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா. He that is born of God will not commit sin. அவனுடைய எண்ணத்தில சிந்தையில உணர்வுல வாஞ்சையில தோற்றங்கள்ல பார்வைகள்ல அவனுடைய செயல்கள்ல எந்த இடத்திலும் பாவம் இல்லை இராது இருக்க கூடாது. In his mind, in his thoughts, in his imagination, he looks, in his activities, there should not be any sin. ஒன்னு யோவான் 5:18 தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறார். In 1 John chapter 5 verse 18, he that is born of God. பரிசுத்த ஆவியினால ஒரு அக்கினி மதிலை தனக்குள்ள ஏற்படுத்தி தன்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்து இயேசுவை போலவே தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை விசுவாசியின் பூரணம். By the anointing of the Holy Spirit, he has created friends around about him. He is leading such a faithful life. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Now we are the children of God. இனிமேல் நாம் எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். We do not know how he will. ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாகவே இருப்போம் என்பதையும் அறிந்திருக்கிறோம். But we know when he appears, we shall be like him. ஆனபடினாலே இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the Christian life which we are conquering the world. ஒன்னு யோவான் 5:4 விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்தான் உலகத்தை ஜெயிக்கிறான். In 1 John chapter 4, he who overcomes the world. இயேசு என்ன சொன்னார்? What does Jesus say? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Be of good cheer, I have overcome the world. ஒரு விசுவாசி உலகத்தை ஜெயிக்கணும். A believer should overcome the world. ஏன் பெண்டிகாஸ்ட்ல அலங்காரம் கிடையாது? Why no adoration? ஏன் பெண்டிகாஸ்ட்ல மருந்து எடுக்கிறது கிடையாது? Why no medicine in Pentecost? ஏன் பெண்டிகாஸ்ட்ல ஒயிட் ஒன் இட் போடுகிறோம்? அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னது போல நீங்களும் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வெறுத்து கிறிஸ்துவுக்காய் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. You should hate everything in this world, live for Christ. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கைக்காகத்தான் நாம் இந்த பூலோகத்திலே எல்லாவற்றையும் விட்டு செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். Beloved people of God, for this life only we are forsaking everything and living in this world. இந்த தேவனால் பிறந்த வாழ்க்கையில வரும்பொழுது பிரச்சனைகள் வரலாம். There are problems when we are come to the life of born of God. கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு. In Christian life there are struggles. உலக வாழ்க்கையை விட கிறிஸ்தவ வாழ்க்கையில வரும்பொழுது பல பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. When we come to the Christian life there are more problems than in the worldly life. உலக வாழ்க்கையில மனதும் மாம்சமும் விரும்பினபடி செயல்படலாம். In the world we can live according to the desires of mind and flesh. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் நமக்கு தகுதி ஆயிராது. But in the Christian life we have a right to enjoy them, but it is not fit. இயேசு என்ன சொன்னார்? What is Jesus saying? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். You have tribulation in the world, yet be of good cheer, I have overcome the world. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? What does St. Paul apostle say to people? அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். Through much tribulation we have to enter the kingdom of God. இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்ல. The sufferings of this world are not comparable to the glory that will be revealed. அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If we suffer with him, we shall reign with him. ஆனபடியால் இந்த உலக வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை குறித்து யாரும் பயந்துடாதீங்க. Do not be afraid of the problems of this world. நீங்கள் பட்ட பிரயாசங்களுக்கும் படப்போற பிரயாசங்களுக்கும் தேவன் ஒரு நீதியுள்ள ஒரு நியாயத்தை ஒரு மேன்மையான ஒரு இடத்தை உங்களுக்கு தர போகிறார். The Lord is going to give you a lofty place of God in the sufferings and trials you underwent this world. உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்துவிட அநீதி உள்ளவர் அல்லவே. He is not unrighteous for that all your struggling and fine. ஆனபடியால் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை குறித்து பயப்படாதீங்க. Do not be afraid of the problems of this world. எல்லாவற்றுக்கும் ஒரு மகிமை காத்துக்கொண்டே இருக்கிறது. And for that hour is waiting. அந்த மகிமையை நோக்கி தான் நாம் போய் கொண்டே இருக்கிறோம். We are passing towards that glory. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. There is no crown without the cross. கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்துல பேர் புகழ் இருக்காது, ஆனால் பரலோகத்துல ஒரு மகிமையான சிங்காசனம் இருக்கிறது. In this world man has no main name or fame, but in heaven there is a throne. பவுல் என்ன சொல்கிறார்? What does St. Paul say? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought a good fight. ஓட்டத்தை முடித்தேன். I have finished the course. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept my faith. இதுதான் என்னுடைய வாழ்வு. This is our strife. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள்? How many you decide to lead such a Christian life? எபிரேயர் 11 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது
Hebrews chapter 11. அங்கே பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறது? What is written? வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. Some people to obtain better resurrection. விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். They suffered without decided deliverance. மேன்மையான உயிர்த்தெழுதல். Better resurrection. பிரியமானவர்களே, இந்த உலகம் காணக்கூடியதெல்லாம் சீக்கிரமாக அழிந்து போகக்கூடியது. All the things we see in the world pass away soon. ஒரு மேன்மையான மகிமையான தெய்வீகமான ஒரு தேவனுடைய தேசம் ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது. A glorious land, very happy land is waiting for us. இந்த உலகத்தில் வர பாடுகளை குறித்து நீங்கள் பயந்து திகைத்து விட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்ய உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். Do not be troubled and afraid of problems. The world, God is able to help you. நீ போகிற பாதையிலெல்லாம் அவர் உன்னோடு கூட வருவார். You know, whatever path you are going, God is accompanying you. நீ உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் அவர் உன்னோடு கூட வருவார். Even though you are sitting and getting up, the Lord is coming with you. நீ விடியற்காலத்தில் செட்டைகளை அடித்து உயர எழும்பினாலும் அங்கேயும் அவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். Even though you are flapping your wings and going up, God is present with you. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் உன்னை பிடிக்கும். Even though you are laying in bed, the hell, the God's hand will cancel you. பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் போகிறவர்கள் பயந்து துக்கப்பட்டு பின்வாங்கி விட வேண்டாம். When we are passing through sufferings, afflictions, difficulties and agony, do not be afraid and stand back. உலகத்தின் முடிவு பரிந்தம் சதாகாலங்களிலும் உங்களோடு இருக்கிறவன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். He who spoke, I am with you, even end of the world, always, he is always with you. யாரும் பாதைத்து திகைத்து பின்வாங்கி போக சிந்தையிலேயே இடம் கொடுக்காதீர்கள். Do not be afraid of going back and hurried and troubled. உன்னால முடியலன்னு சொல்லு. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய காத்துக்கொண்டிருக்கிறார். Say, it is not possible for me. God is helping. எப்பொழுது நீ முடியவில்லை என்று சொல்கிறாயோ அந்த நேரத்திலெல்லாம் உனக்கு உதவி செய்ய அவர் விழித்துக் கொண்டே இருக்கிறார். Whenever you say I can't, God is ever ready to help you. நீ உன்னை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. He that keeps Israel neither slumbers nor sleeps. உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அவர் சம்பூர்ணமான நிறைவுள்ள தேவனாக இருக்கிறார். He is an all over rich God to satisfy all of our needs. அப்படியே இந்த மாலை கூட்டத்தில் கடந்து வந்த யாரும் பதைப்போடு திரும்ப வேண்டாம். சந்தோஷத்தோடு தைரியத்தோடு நீங்கள் திரும்பி செல்லுங்க. All the people who came to the evening service did not return empty handed, go with return joy and peace. அப்போஸ்தல ஐக்கியத்தில் இணைத்துக்கொள். You join with apostolic fellowship. மெல்கிசேதேக்கின் முறைமையில் உன்னை இணைத்துக்கொள். You have the fellowship apostolic order. மெல்கிசேதேக் ஆர்டர். அந்த அஸ்திபாரத்தில் உன்னை நீ இணைத்துக் கொள்வாயாக. You join with that foundation. அந்த அஸ்திபாரத்தில் நீ மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டால் நீ பிரதிபலனை பெற்றுக் கொள்வாய். If you are built upon the as a mansion, you will receive the rewards. நீ தேவனால் பிறந்தவனாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். You should live as a man born of God. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Jesus, oh, he that see me has seen God. அதுபோல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் காண்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். Everyone who sees the child of God should see Jesus. இந்த உலகத்தில் உனக்கு இயேசுவை தவிர வேற ஒன்றுமே தேவை இல்லை என்பதை நீ சிந்தையில கொண்டு வர வேண்டும். You should bring in your mind, in this world you need nothing except Jesus Christ. இயேசு மாத்திரம் போதும் என்ற நினைவோடு நாம் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். And we are going to end the meeting with the same that we are going to become like Christ. நான் உங்களுக்கு ஒரு சிறு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். I want to narrate a small incident. அதை நான் अनेक இடங்களில் சொல்லி வருகிறேன். இங்க சொன்னா எனக்கு தெரியாது. I don't know whether I have already told. ஒரு இடத்துல 10 மிஷனரிகளை பிடித்து தண்டிக்க முடியாக கொண்டு போய் விட்டார்கள். In one place they caught 10 ministers and brought to punishment. அவர்கள் இயேசுவை குறித்து பல இடங்களில் காடு மேடுகள்லாம் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். They were telling about Lord Jesus Christ in the forest and the hilly places. சொல்லக்கூடாது அப்படிலாம் அவங்களை தடுத்து பார்த்தாங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டே வந்தபடினால கடைசியாக ஒரு இடத்துல அவர்களை பிடித்து விட்டார். They prevented telling about Jesus. Anyhow, they were continuously telling, they were caught in a place. இதை விட ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல அந்த 10 பேரையும் கொண்டு போய் நிறுத்தினார்கள். They were placed in a bigger auditorium than this. அந்த இடத்துல நின்று வைத்து they were standing. ஒரு கொலை தலைகளை சீவக்கூடிய ஒரு மனுஷனை கொலைகாரனையும் கொண்டு வந்து நிறுத்தினார். A person who is removing the heads, the slaughter was brought. அது பல ஏற்பாட்டிலும் சரி பல தேசங்களிலும் இப்பொழுது அந்த தண்டனை இருக்கிறது. Even that punishment, Old Testament, even in New Testament places. அவனை முதல் மனுஷனை பார்த்து சொன்னார்கள். The first person to told him. உனக்கு இயேசு வேண்டுமா? Do you want Jesus? உனக்கு உயிர் வேணுமா? Or you want life? இயேசு வேணும்னு சொன்னா நீ சாக போகிறாய். If you say I want Jesus, you will die. உயிர் வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், இந்த தேசத்தை விட்டு ஓடி போயிடு. If you say I want life, you will have a chance, you will run away. அவன் சொன்னா எனக்கு இயேசு தான் வேணும், நான் உயிர் வாழ விருப்பப்படலன்னு சொன்னான். He said I want Jesus, I want to want only. உடனே அவனுடைய கழுத்தை சீவிட்டார். He was beheaded. அவன் அப்படியே துடி துடித்து கீழே விழுந்துட்டான். He was falling down in the mud. இப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தலயா கேட்டுக்கொண்டே வந்தார். One by one everybody was falling down. எட்டாவது மனுஷன் கேட்டபோது அவன் சொன்னான், எல்லாரும் இயேசுவை பார்க்க போயிட்ட பிறகு நான் என்ன வாழ்ந்து நீ என்ன சொல்ற? What you say?
உனக்கு உயிர் வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரோம். If you want to live, I give you a chance. அநியாயமா லைஃப் இழந்துறாத. Do not live your life in an unjust way. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நீ இழந்துறாத. Do not lose a blessed life. உன் குடும்பத்தை பார்க்கணும். You should look after the family. உன் பிள்ளைகளை பார். You look at the children. ஏன் இந்த சிறு வயசுல நீ சாகணும்? Why you should die at the young age? இப்படிலாம் அவனை பார்த்து பேசின உடனே அவனுக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை வந்தது. He had a love upon the life. அந்த ஆசையில because of that let's say என்னை தயவு செய்து விட்டுருங்க, நான் இனிமே இயேசுவை பத்தி பேசலன். I will not speak about Jesus hereafter. ஜனங்கள் எல்லாம் ஒரே கூச்சல், இவன் ஒருவன் தான் உண்மையான மனுஷன். All the people shouted, he is the true man. இவன் தான் தெளிவான புத்தியோடு இருக்கிறான். He is sober minded. பரவாயில்ல, நான் ஞானமாக நடந்து கொண்டாய். He behaved wisely. பரவாயில்ல, இவன் இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்று எல்லாரும் கத்த ஆரம்பித்தார். All the people shouted, he had denied Jesus. எல்லாரும் கத்தி முடியும் பொழுது, when all the people திடீர்னு அந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தன் கத்துனான், a person among the group shouted, இவன் சொன்ன அந்த இயேசு வேண்டாம் என்று சொன்னானே, வேண்டாம் என்று சொன்ன இயேசு எனக்கு வேணும்னு ஒருத்தன் கத்துனான். He denied that I don't want Jesus, but that's Jesus I want. எல்லா கூட்டமும் அவனை திரும்பி பார்த்தது. All people looked at him. யார் இந்த சாக போற மனுஷன், இவனே சாவு வாழ்வு வேணும்னு ஓடி விட்டான். He is desiring love and running away. 9 பேரை கொன்றுக்குறோம், ஒருத்தன் வேண்டாம்னு இருக்கான், இப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து எனக்கு இயேசு வேணும்னு கத்துறான். 9 persons are killed, but he said I don't want to live, but a person says I want Jesus. யார்னு திரும்பி பார்த்தார். They looked at him. இந்த 9 பேரையும் தலையை சீவனானே அவன் உயிர் சந்தோஷமா போய் ஒரு கிரீடத்தை வாங்கிட்டு போயிருச்சு. When I killed the first person, his life went and got a crown. இப்படி நான் ஒவ்வொருத்தனையா கொல்ல கொல்ல ஒவ்வொருத்தனும் போய் அந்த கிரீடத்தை வாங்கி சந்தோஷமா மேல போயிட்டான். When I was killing everybody, everybody was going to receive the crown and went up joyfully. ஆனா இப்போ இவன் வேண்டாம்னு சொல்லிட்டான், அந்த கிரீடம் வெயிட் பண்ணுது, எனக்கு அந்த கிரீடம் வேணும்னு சொன்னான். But he denied now that crown is going up. I want that crown. இவன் வேண்டாம்னு சொன்ன அந்த இயேசுவும், இவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கிரீடமும் எனக்கு தேவை என்று சொன்னான். Jesus whom he denied, the crown he denied, and I want. எத்தனை பேருக்கு அந்த கிரீடம் வேண்டி இருக்கு? How many of you want that crown? எத்தனை பேருக்கு அந்த இயேசு வேண்டும்? How many of you want that Jesus? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தேவன் அதை கொடுப்பார். I have fought a good fight, I have finished my course, I have kept my point. Henceforth the crown of righteousness is kept for me, not only for me, everybody who is living this life will receive. பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு அந்த இயேசு வேண்டும், அந்த கிரீடம் வேண்டும்? How many want Jesus and Hallelujah. Hallelujah. வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவார். Those who say I want, close your eyes and kneel down. எனக்கு இந்த உலக வாழ்க்கையில வேற ஒன்றுமே வேண்டாம், இயேசு மாத்திரம் போதும். I don't want anything in this whole life, I want Jesus alone. இந்த உலகத்துல மேன்மை, மதிப்பு, மரியாதை, தெய்வீகம், இந்த உலகத்துல உள்ள எந்த ஆசா பாசங்களும் எனக்கு தேவையே இல்லை. I don't want any degree, title, fame or name in this world. நான் அந்த அஸ்திபாரத்துல இணைக்கப்பட்டால் போதும். It is enough, I am joined with the foundation. ஒரு மாளிகையாக நான் கட்டப்பட்டால் போதும். ஜீசனா, I am built as a mansion in heaven. என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாக முடித்து அந்த இயேசுவை போய் இயேசுவோடு இணைய வேண்டும். I should finish my race victoriously, I should join Christ. எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம், அந்த கிரீடம் மாத்திரம் எனக்கு போதுமானது. I don't want anything in this world, I want only that crown. எனக்கு இந்த உலக வாழ்க்கையில ஒன்றே ஒன்று தேவை, இயேசுவை மாத்திரம் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். I don't want anything else in the world, but I want கிறிஸ்து. எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Death is Jesus is my life. Christ is my life. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Christ is my, death is my gain. எத்தனை பேர் இப்படி ஒப்புக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you will surrender? இயேசு வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை வைத்துங்க. Hallelujah. Want to say Jesus, raise your hand. சத்தமா சொல்லுங்க, எனக்கு இயேசு வேணும். I want Jesus. Amen. நீ வாயை திறந்து சொல்லு, பரலோகம் இந்த சத்தத்தை கேட்கட்டும். Open your mouth, make heaven hear that voice. உன்னை ஆட்கொள்ள விரும்புகிற பிசாசு எல்லாம் இப்ப ஓடி போக போகிறது. All the demonic powers will flee from you. நான் என் இயேசுவுக்கு சொந்தம். I belong to my Jesus.
என் இயேசு எனக்கு சொந்தம். Jesus belongs to me. எனக்கு இயேசு வேண்டும். I want Jesus. அந்த இயேசுவின் கிரீடம் வேண்டும். I want the crown of Jesus. அந்த சிங்காசனம் வேண்டும். I want that throne. அந்த மகிமையான தேசம் வேண்டும். I want that glorious land. ஆமென். எத்தனை பேர் அந்த வாஞ்சியோடு ஏக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள்? யோ எத்தனை பேர் அந்த வாஞ்சியோடு காத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? How many are waiting for that desire? வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க, இயேசு வேண்டும். Open your mouth, say loudly, I want Jesus. என் வாழ்க்கையில இயேசு போதும். Jesus is enough. ஆமென். கர்த்தர் உனக்கு போதுமானவராய் வெளிப்படுவார். The Lord will be all sufficient God. நீ ஏன் கலங்குகிறாய்? Why are you troubled? நீ ஏன் தியங்குகிறாய்? Why are troubled? நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? Why are fainted? ஓ, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார். Jesus Christ who is strengthening you is walking in your midst. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can't do everything through Christ who strengthens me. நான் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போக மாட்டேன். In whatever situation I will not go back. நிகழ்காரியமோ வருங்காரியமோ வேற கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Present things or the future things, whatever, it cannot separate me from the love of Christ. I am definite. வியாதியை கண்டு பயப்படாதே. Don't be afraid of sickness. பிசாசை கண்டு பயப்படாதே. Don't be afraid of ills. பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே. Don't be afraid of problems. வாயை திறந்து சொல்லு, இயேசு போதும். Open your mouth and say Jesus is enough. எனக்கு இயேசு வேண்டும், இயேசு போதும். I want Jesus. Jesus is enough. இந்த உலகத்துல எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். Except Jesus, I don't want other thing. இயேசு போதும். Jesus is enough. பிரியமானவர்களே, கண்களை மூடி வானத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக ஒரு மகிமையின் கிரீடம் காத்துக்கொண்டிருக்கிறது. Crown of glory is waiting for you. Look at the sky. Hallelujah. இயேசு வருவார். Jesus will come. இயேசு வருகிறார். Jesus will come. இயேசு வர போகிறார். Jesus is coming. எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூருங்க. Let us be glad and rejoice. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே களி கூரட்டும். May the Spirit of God rejoice in our midst. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Beloved, இன்று ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். This is a blessed today. ஆவியானவர் எல்லா சபைகளிலும் இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். This is the time when the Spirit of God is in all the churches. யாரும் தயவு செய்து கண்களை திறந்து விட வேண்டாம். Don't open your eyes. கண்ணை திறந்தா மனுஷனை பார்ப்பாய், கண்ணை மூடினால் தெய்வீக சக்தியை நீ உணர்வாய். If you open your eyes, you will see men, but if you close your eyes, you will see the divine power. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்க போகிறோம். 10 minutes is given to you. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது தேவையோ இப்பொழுது அது உனக்கு கொடுக்கப்பட போகிறது. What is needed for your spiritual life, it will be given to you. உனக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், நீ அதை வாயை திறந்து சொல்ல வேண்டும். The Lord knows what you need, you should open your mouth and say. கர்த்தாவே, Lord, உமக்காக நிற்க எனக்கு விசுவாசம் தாரும். Give me faith to stand for you. உமக்காக பிரகாசிக்க எனக்கு ஒரு வல்லமை தாரும். Give me power to shine for you. உமக்காக வாழ ஒரு தெய்வீக சக்தியை தாரும். Give me a power to live for you. உங்களுக்கு என்ன வேணும்? What you want? ஒரு மனுஷனை பார்த்து இயேசு கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? To a man Jesus asked, what do you want to do for me? அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Beloved brother, beloved Jesus is asking, what I should do to you? இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து நீ பேசு, ஆண்டவரே எனக்கு நீர் இதை செய்ய வேண்டும். In the place you are standing, you say to Jesus, I want this thing. எனக்கு ஒரு அபிஷேகம் தாரும். Give me an anointing. எனக்கு ஒரு கிருபை தாரும். Give me a grace. எனக்கு ஒரு வரம் தாரும். Give me a gift. எனக்கு ஒரு வல்லமை தாரும். Give me a power. எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் தாரும். Give me an anointing of fire. நான் உமக்காய் வாழ வேண்டும். I worship you, God, like you. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. 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 Praise the Lord. Hallelujah, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord.